அன்பர்களே, ஒரு அற்புதமான நிகழ்வு. செவ்வாய்க்கிழமையான உங்களுக்கு சந்தோஷம்தான். கிட்டத்தட்ட ஒரு 576 அன்பர்கள் இருக்கீங்க. எனக்கே ஒரு டவுட் வந்துச்சு, காயகல்பம் அப்படின்னு ஒரு பயிற்சி இருக்கு, இது என்ன ரெண்டாவது காயகல்பம் அப்படின்னு மதனையா போட்டிருக்காரு. முதல் காயகல்பம் ஒன்று இருக்கு, அப்ப ரெண்டாவது காயகல்பம்னா என்ன அப்படின்னு ஒரு ஆர்வம். தலைப்பு போடும் போதே மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு, எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா காயகல்பம் கேள்விப்பட்டிருக்கும், அது என்ன ரெண்டாவது காயகல்பம் அப்படின்னு சொல்லி நானும் ஆவலோடு இருக்கேன். அனைவரும் எல்லாத்துக்கும் தெரியும் மதன் ஐயாவை, ஒரு அற்புதமான வாழும் விவேகானந்தராக இருந்து இந்த காயகல்பத்தோடைய பலன் மதன் ஐயா பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இன்றைக்கி கூட எல்லா வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த காயகல்பம் மகிமை. அதுக்கு ஒரு உதாரணம் மதன் ஐயாவும் அவங்க ஃபேமிலியும் தான். அற்புதமான குடும்பம், ஒரு நல்ல பேராசிரியன் கூட, பிஹெச்டி பண்ணிட்டு இருக்காங்க மனவளக்கலையில வேதாத்திரி மகரிஷியோட தத்துவத்தை. அந்த வேதாத்திரி மகரிஷியோட தத்துவத்தை கொண்டு போய் சேர்த்துறதுல என்ன சொல்றதுங்க, வெறித்தனம் அப்படியே தெரிக்க விடுவார் சில பேர்த்துக்கு. அது சில நேரங்கள் அது சொல்லும் போதும் கூட அது கொஞ்சம் ஃபோர்ஸா தெரியும், ஆனா அவர் அவருக்காக அது சொல்றது இல்லை. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் அது அந்த மாற்றம் வரணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ற விதமே கொஞ்சம் செமையா இருக்கும். அவர் பாஷையிலே பேசுறேன் நான் கொஞ்சம், அதனால இன்னைக்கு கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் செமையா இருக்கும். நீங்க காயகல்பம் செகண்டு ஐயா அவர்களை உங்களின் சார்பாகவும் சாதனை மார்க்கத்தின் சார்பாகவும் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இந்த இனிமையான மாலை வேளையில ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய தெய்வீகமான யோக பயிற்சியிலே இணைந்து ஆன்ம தூய்மை பெறுவதற்காக வருகை புரிந்துள்ள மனித தெய்வங்களாகிய உங்கள் அனைவரையும் சாதனை மார்க்கம் குடும்பத்தின் சார்பாகவும் சாமுண்டிபுரம் அறக்கட்டளை மற்றும் அறிவுத்திருக்கோவில் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகின்றோம். எல்லாம் வல்ல அருட்பெயராற்றலும் எங்கும் நிறைந்த குரு மகான்களின் திரு ஆற்றலும் சித்தர்கள், யோகியர்கள், ஞானியர்கள், ரிஷிகள், மகரிஷிகள் அனைவருடைய தெய்வீக அன்பும் பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள், பிரபஞ்ச அன்னை, ஓரறிவிலிருந்து ஆறறிவு வரையுள்ள அனைத்து உயிர்களினுடைய அன்பும் கருணையும் நம் அனைவருடைய உள்ளும் புறமும் முழுமையாக நிறைந்திருந்து இன்றைய நிகழ்வுகள் அனைத்தையும் மிகச்சிறப்பாக நிகழ்த்தி கொடுக்குமா. ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்து வழி நடத்துவார்களாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே, புதிய தலைப்பு ஐயா அவர்கள் கூறியது போல இரண்டாம் காயகல்பம். காயம் என்றால் உடல், கல்பம் என்றால் நிலைத்த நீடித்த தன்மை கொண்டதாக மாற்றக்கூடியது என்று பொருள், நம் அனைவருக்கும் தெரியும். எனவே இந்த காயக்கல்பம் என்கின்ற ஒரு சொல்லை பல இடங்களிலே நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக மூலிகைகளிலே பல மூலிகைகள் காயக்கல்பத்தன்மையை நம் உடலில் அளிக்கக்கூடியதாக காயகல்ப மூலிகைகள், காயகல்ப கனிகள் என்றெல்லாம் பல்வாறாக உள்ளது. அருட்தந்தை அவர்கள் கொடுத்த பயிற்சிகளிலே ஒரு உச்சகட்ட பயிற்சி நாம் அனைவரும் கற்று தேர்ந்து பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காயகல்பம். வித்து சக்தியை, அதில் இருக்கிற சுத்த சக்தியை பிரித்து நம் உடல் முழுக்க பரவ விட்டு ஜீவ சமாதிக்கு நம்மை எல்லாம் அழைத்து செல்கின்ற அளவுக்கு சக்தி கொண்ட பயிற்சி. ஒரு ஓஜஸ் மூச்சு என்பது, ஒரு ஓஜஸ் மூச்சு என்பது 1000 உடற்பயிற்சிக்கு சமம் என்று ஒரு ஆசிரியர் சொன்னார். எனக்கு இன்றளவும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது. ஒரு ஓஜஸ் மூச்சு என்பது 1000 முறை உடற்பயிற்சி செய்வதற்கு சமமான உடல் சக்தியை நம் உடலிலே வழங்கும். ஒரு ஓஜஸ் மூச்சு என்பது 100 மணி நேரம் தொடர்ந்து துரிய தியானம் இயற்றினால் என்ன சக்தி வருமோ
அத்துணை சக்தியை ஒரு ஓஜஸ் மூச்சு கொடுக்கும் என்றும் சொன்னார். 10 மணி நேரம் தொடர்ந்து ஜீவகாந்த பெருக்க பயிற்சியில் ஈடுபட்டால் என்ன ஜீவகாந்த பெருக்கம் நிகழுமோ அதே ஜீவகாந்த பெருக்கம் ஒரு காயகல்பத்தில் நிகழும் என்றும் சொன்னார். இன்றளவும் என்னால் மறக்க முடியல. ஏன்னா அவர் அந்த ரேஷியோ வந்து 1000, 100, 10 அடுக்கின விஷயம். கடைசியா ஒண்ணு சொன்னார், 1000 முறை உடற்பயிற்சி செய்த பலன் வேண்டுமா, 100 மணி நேர துரிய தானம் செய்த பலன் வேண்டுமா, 10 நிமிடம் செய்யக்கூடிய ஜீவகாந்த பெருக்க பயிற்சி 10 மணி நேரம் செய்த பலன் வேண்டுமா, ஒரே ஒரு காயகல்பத்தில் சரியான ஓஜஸை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னார். ஒரு ஆணித்தரமான பதிவு. ஏன்னா மகரிஷி அது கொடுத்திருக்கிற விளக்கம் வந்து குண்டலினி யோகத்தினுடைய உச்சகட்ட பயிற்சி காயகல்பம். நாம் எல்லாம் குண்டலினி யோகம் பயின்று கொண்டிருக்கிறோம். நீங்க இதுக்கு உதாரணமா என்னன்னா, இப்ப நிறைய பேர் வந்து நம்ம கடைசி நேரத்துல வந்து இணையறோம். அவங்களுக்கு என்ன வேலை சூழல்னால எனக்கு தெரியல. நாளைக்கு ஒரே ஒரு நாள் மட்டும், ஒரே ஒரு நாள் மட்டும் 5:45 ஜூம்ல இணைஞ்சிருங்க. 5:50 சசிகலாமா எடுக்கிற காயகல்பத்தை பர்ஃபெக்டா பண்ணுங்க, பர்ஃபெக்டா பண்ணுங்க. அதுக்கப்புறம் தியானத்துல உட்காருங்க. நீங்க தியானத்துல வரக்கூடிய இடர்பாடுகள் ஏதாவது வந்ததுன்னா நீங்க எனக்கு போன் பண்ணி கேட்கலாம். ஷூரிட்டி நான் கொடுக்குறேன். காயகல்பத்தை பண்ணிட்டு பண்ணக்கூடிய தியானத்தினுடைய வேல்யூ வந்துங்க கோடி பெறும். அவ்வளவு பவர்ஃபுல்லான பயிற்சி. அதையவே நம்ம ரொம்ப சிறப்பா செய்யறோம்னு நினைக்கிறேன் நான். 13 நிமிஷம் ஒரு நாளைக்கு கொடுத்துருக்காங்க. சரி, அந்த காயகல்ப பயிற்சியை சிறப்பாக செய்தால் என்னவெல்லாம் பலன் வரும் என்று 10 கவிகளிலே கொட்டி தீர்த்திருக்கிறார்கள் மகரிஷி அவர்கள். அந்த 10 கவியும் அப்படியே நம்ம நெஞ்சில பச்சை குத்தப்பட வேண்டிய கவிகள். உடல் ஆரோக்கியம் வேணுமா இருக்கு, மன அமைதி வேணுமா இருக்கு, குடும்ப நலம் இருக்கணுமா இருக்கு, சமுதாய வளம் பெறணுமா இருக்கு, இறையுணர்வு பெறணுமா இருக்கு. ஒத்த பயிற்சி மொத்தத்தையும் சரி பண்ணும்னா காயகல்பம்தான். அவ்வளோ இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அத்தனை பிரச்சனையும் சரி பண்ணணும்னா அந்த ஒரு பயிற்சி அத்தனை பேரும் செஞ்சா போதும், அத்தனை பிரச்சனையும் சரியாயிரு, இன்க்ளூடிங் கொரோனா, ஷூரிட்டி. அப்ப அந்த அளவுக்கு தெய்வீகமான பயிற்சி. அது முழு பலன் கொடுக்கணும்னா கடைசியா ஒரு விஷயம் சொல்லுவாங்க மகரிஷி, அதாவது நீங்க எவ்வளவுதான் பொக்கிஷமான நெய் வச்சிருந்தாலும் சட்டி நல்லா இருக்கணும். டப்பா ஓட்டையா இருந்து நெய்யை வச்சு என்ன பண்றது, வேஸ்டா போயிடும். அது போல அந்த காயகல்பம் முழு பலனை, நான் இப்ப சொன்ன அளவுக்கு பலனை கொடுக்கணும்னா நாம ஏன் காயகல்பத்துல தோத்து போறோம்னு பாருங்க. காயகல்பம் மகிழ்ச்சி சொல்றாரு, வித்தளவு அழுத்தமுடன் தோய்மைக்கொப்ப விளைவாக உடல் கட்டு மனதின் தன்மை. அந்த அளவுக்கு இருக்கும், உடம்பு ஸ்ட்ராங்கா இருக்கும், மனசு ஸ்ட்ராங்கா இருக்கும். கரை போக்கி வித்ததனை உரைய செய்யும் காயகல்ப பயிற்சியினால் உள நோய் நீங்கும். ஏன் நீங்கள கரை போக்கி, ஆணவம் கண்மம் மாய என்ற கரை போக்கி வித்ததனை உரைய செய்யும் காயகல்ப பயிற்சியினால் உள நோய் நீங்கும். நிறை மனமும் ஈகையோட பொறுமை கற்பு நேர் நிறையும் மன்னிப்பும் இயல்பாய் ஓங்கும். இந்த பாயிண்ட புடிங்க. அருகுண சிறப்புக்கு ஓடு 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 ஓடுன்னு ஓடுறோம். அகத்தவம் பண்றதா, அகத்தாய்வு பண்றதா, பிரம்ம ஞானம் பார்க்கிறதா, மௌனம் இருக்கிறதா, மகிழ்ச்சி ஒத்த வரையில முடிச்சுட்டாரு. நிறை மனமும் ஈகையும் பொறுமை கற்பு நேர் நிறையும் மன்னிப்பும் இயல்பாய் ஓங்கும். ஒன்னும் பண்ண வேண்டாப்ப, தானா ஓங்கும். என்ன பண்ணா போதும், காயகல்பம் பண்ணா போதும். எவ்வளோ பெரிய விஷயம். போன வாரம் தான் பாஸ்கரையா தொடங்கியிருக்காரு. அவரோட 4 வார உரையை கேட்டீங்கன்னா வாழ்க்கையில காயகல்பத்தை விட மாட்டோம், அவ்வளோ விஷயம் இருக்கு. சரி, அந்த காயகல்பத்தினுடைய பலனை 100% அனுபவிக்கிறதுக்கு கடைசியா ஒரு இக்கனை வைப்பார் மகரிஷி. இத்தனை பலனையும் பெறணும்னா தம்பி, நீங்க ஒரு 5 விஷயத்துல அளவு முறை காக்கணும் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நமக்கு ஏன் அந்த பலன் எல்லாம் வரல அப்படின்னா, நம்ம சின்சியரா காயகல்பம் பண்ற ஆளுங்க
ஆனா ஐந்தில் அளவு முறைய துச்சமாக மதிக்கக்கூடிய நபர்களாக பலர் இருக்கிறோம் இந்த சமுதாயத்துல. நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. உறக்கம், உழைப்பு, உணவு, உடலுறவு, எண்ணம். எனக்கு ரொம்ப பிடிச்ச கவியில் ஒரு கவி, இந்த கவி நீங்க எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஆனா உள்ள இருக்கிற நுட்பம் அவ்வளவு இருக்கு இந்த நாலு வரிக்குள்ள. உறக்கம், உழைப்பு, உணவு, உடலுறவு, எண்ணம், இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம். இந்த மனித உடல்ங்கிறது என்னங்க? இறைவன் கொடுத்த பொக்கிஷம், இறைவன் கொடுத்த பொக்கிஷம். இந்த மனித உடலின் மகத்துவம் அறியாதவர் தான் எப்படி பண்ணுவாங்க? இந்த ஐந்தில் அளவு முறையை மறுப்பது, மிகுப்பது, அளவு முறையை மீறுவது, மாறுவது எல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ நான் எனக்கு இந்த ஒரு ஆசிரியர் சொன்னதுதான், வேறொரு ஆசிரியர் சொன்னாங்க, இந்த ஐந்தில் அளவு முறைங்கிறது இரண்டாம் காயகல்பம்பா அப்படின்னு சொன்னாங்க. அதை வச்சுதான் நான் இந்த தலைப்பு கொடுத்தேன். நானா யோசிக்கல. அந்த அளவுக்கு மிக சக்தி வாய்ந்த பிராக்டிஸ் வந்து இந்த ஐந்தில் அளவு முறை. நான் அதுல இருந்து அன்றையில இருந்து சொல்றது, நம்ம முன்னோர்கள் உடற்பயிற்சி பண்ணல, காயகல்பம் பண்ணல, தியானம் பண்ணல, தற்சோதனை பண்ணல, ஜீவகாந்த பெருக்க பயிற்சியும் பண்ணல, பிரம்ம ஞானத்துக்கும் போகல. ஆனா 100 வருஷம் சந்தோஷமா வாழ்ந்து செத்து போனான். 100 வருஷம், 100க்கு மேல சந்தோஷமா வாழலாம். அவனுக்கு உடம்புல நோய் வரல, மனசுல குழப்பம் வரல, வாழ்க்கையில பெரிய சிக்கல் வரல, அவன் சமுதாயத்தை கெடுக்கல, இயற்கையும் கெடுக்கல. எப்படி அவன் வாழ முடிஞ்சதுன்னா, அவன் வெரி சிம்பிள், இந்த 5 விஷயத்துல அவன் ஆட்டோமேட்டிக்கா அளவு முறையில் இருந்தான். இதான் நம்மளுடைய வாழ்க்கை, முன்னோர்களுடைய வாழ்க்கை முறையே இந்த சிஸ்டத்துக்குள்ள இருந்தது. அதுல எனக்கு ரொம்ப நாள் ஒரு தாட், எல்லாருமே சொல்றப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், உணவு, உழைப்பு, உறக்கம், உடலுறவு, எண்ணம் அப்படின்னு. நானும் இத்தனை வருஷமா அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த டாபிக் பேசலாம் அப்படின்னு, சரி கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எடுக்கணும்னு மகரிஷியோட ஐந்தில் அளவு முறை கவியை போய் பார்த்தா, ஃபர்ஸ்ட் உறக்கம்னு எழுதியிருக்காரு. எனக்கே தூக்குவாரி போட்டுருச்சு. ஆனா நான் ரொம்ப நாள் சிந்திப்பேன், இந்த ஐந்தில் அளவு முறையில எது ரொம்ப பவர்ஃபுல்லானது? உணவு பவர்ஃபுல்லா, உழைப்பு பவர்ஃபுல்லா, உறக்கம் பவர்ஃபுல்லா, உறவு உடல் உறவு பவர்ஃபுல்லா, எண்ணம் பவர்ஃபுல்லா? நிறைய நேரம் எண்ணம் பவர்ஃபுல்னு நம்ம பேசியிருக்கிறோமே, உணவு பவர்ஃபுல்னு பேசியிருக்கிறோமே. ஆனா எனக்கு இப்போ ரீசண்டா கொஞ்ச காலத்துல எது பவர்ஃபுல்னு என்னோட அறிவுக்கு சொல்லுதுன்னா, உறக்கம் தான் பவர்ஃபுல்னு சொல்லு. உறக்கம் தான் பவர்ஃபுல்னு சொல்லு. ஏன்னா அந்த உறக்கம் தான் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. ஒரு செல்போனுக்கு ரீசார்ஜ் பண்ற மாதிரி நம்மளோட தூக்கம் இம்பார்ட்டன்ட். தூக்கம் இம்பார்ட்டன்ட். ஒரு செல்போன் சார்ஜ் பண்றோம், அந்த சார்ஜ் எந்த அளவுக்கு நிக்குதோ அந்த அளவுக்கு தான் அந்த செல்லை நம்ம யூஸ் பண்ண முடியும். நான் அடிக்கடி உதாரணம் சொல்லி இருப்பேன், இருந்தாலும் இந்த இடத்துல பதிவிக்கிறேன். உறக்கத்துக்கு ரொம்ப சொல்லி ஆகணும். உறக்கம் என்பது என்ன? நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமான விஷயம்னா உறக்கம் தான். எப்படின்னு சொல்றீங்களா? காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த செல்போன் 100% இருக்கிற மாதிரி இந்த செல்போன் எடுத்து யூஸ் பண்ணிட்டே வந்தா, நான் கொஞ்சம் ஸ்பீடா சொல்றேன், நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு, 40 நிமிஷத்துல சொல்லணும். இந்த உரையை 1-2 முறை போட்டு கேட்டுக்கோங்க, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதுங்காட்டி கொஞ்சம் ஸ்பீடாவும் சொல்றேன் நான். காலையில எந்திரிச்சோடனே செல்போன் எடுக்கிற 100% ஃபுல்லா சார்ஜ் ஆயிருக்கு. சார்ஜ் ஆன செல்போன் எடுத்து நெட் ஆன் பண்ணி உள்ள போய் ஒர்க் பண்ற காரம் வைக்கிறோம், பாட்டு கேட்கிறோம், படம் பாக்குறோம், போன் பேசுறோம், மெசேஜ் அனுப்புறோம், டவுன் ஆயிட்டே வருது, டவுன் ஆயிட்டே வருது, டவுன் ஆயிட்டே வருது. 90, 80 ஆச்சு, 80, 70 ஆச்சு, 70, 50 ஆச்சு, 50, 30 ஆச்சு, 20 ஆச்சு, சாயங்காலம் 20 ஆயிடுச்சு. இப்ப ஜூமுக்கு வந்தோடனே சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் தாங்கறது இல்ல, மத்தியானமே ஆஃப் ஆகி போயிருது, மறுபடியும் சார்ஜ் போடுறோம். சரி, நல்லதுக்கு சார்ஜ் இறங்கினா தப்பு இல்ல, போட்டுக்கலாம். அப்ப சாயங்காலம் ஆயிடுச்சு, சார்ஜ் இறங்கிருச்சு, மஞ்சள் கலர்ல சிக்னல் காமிக்குது, பிளக் த சார்ஜ், தம்பி சார்ஜ் போடு, நாம விடுவோம். அப்ப அப்பதான் நம்ம ஜூமுக்குள்ளேயே வருவோம். சரி, முடியறப்ப போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் அது அப்படியே குறைஞ்சிட்டே வந்து 10% ஆயிரும், கலர் சிவப்பாயிரும். கலர் சிவப்பாயிடுச்சுன்னா என்ன அர்த்தங்க? டேஞ்சர் அப்படின்னு அர்த்தம். வேர்ல்டு ஃபுல்லா ரெட்டுனா டேஞ்சருங்கிற சிம்பிள் வச்சிருக்கோம். அப்ப அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு அர்த்தம். நாம அதுக்கப்புறம் தான் செல்போனை தாறுமாறா பயன்படுத்துவோம். 10% இருந்து அது அப்படியே 9, 8, 7 பார்த்துட்டே இருப்போம். சரி, இரு, இன்னும் 1% இருக்குல்ல, வெயிட் பண்ணு, உனக்கு என்ன அவசரம்?
அதுவா கதறிட்டு கிடக்கும், எப்படியாச்சும் சார்ஜ போட்டிருப்பா, முடியலப்பா என்னால, விடுவனா உன்னை, குவைத்து ஜூமையும் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் மௌனத்தையும் முடிச்சுட்டு தான் உன்னை விடுவேன். அது மௌனமாயிரும் கொஞ்ச நேரத்துல, இல்லைங்களா? கொஞ்ச நேரத்துல ஜீரோ ஆயிரும், ஆஃப் ஆயிரும். அப்ப என்னாச்சுங்க, டோட்டல் சார்ஜ் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஜூமும் போக முடியாது, வாட்ஸ்அப்பும் பார்க்க முடியாது, ஃபேஸ்புக்கும் பார்க்க முடியாது, மெசேஜ் அனுப்ப முடியாது, ஃபோன் பண்ண முடியாது. சுவிச் ஆஃப். எகைன் நீங்க போய் சார்ஜ் போடணும். இப்ப அந்த சார்ஜ் போட்டீங்கன்னா என்ன, சார்ஜ் ஏற ஆரம்பிச்சு அதுவே டக்குன்னு கட் ஆயிரும். நீங்க கண்ட்ரோல் இல்லாம நீங்களே போடாம விட்டீங்கன்னா, நீங்க போடாம இருக்கிற வரைக்கும் அது இது பண்ணாது. இதே மாதிரி நம்ம உடம்பு சிஸ்டம் அப்படியே எடுத்துக்கோங்க. காலையில எந்திரிக்கிறோம், யாருக்குமே 100% சார்ஜ் ஆயிருது இல்ல, அது பேர், அது வேற விஷயம். 100% சார்ஜ் யாருக்கு ஆகும்னா, குழந்தைகளுக்கு ஆகும். இந்த குழந்தை தூங்கி எந்திரிச்சோன்னே பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி மப்பா இருக்கும். அது பாத்தீங்கன்னா தெரியும், இப்படியே அப்படியே அப்படியே முழிக்கும், எங்க இருக்கிறேன்னு பார்க்கும், அம்மாவை தேடும். அதை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதுதான் முழு தூக்கம், தான் எங்க இருக்கிறேன்னே தெரியாத அளவுக்கு தூங்கணும். நாம சில காலத்துல தூங்கியிருப்போம் வாழ்க்கையில, சாயங்காலம் சிலர் எல்லாம் தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் கேட்பாங்க, ஐயோ காத்தால ஆயிடுச்சா, 8 மணி ஆயிடுச்சா, நான் வேலைக்கு போகணுமா, இது என்ன நேரம் அப்படின்னு பார்த்தா, சிலர் அந்த மத்தியானத்துல ரொம்ப நல்லா தூங்கினவங்க எந்திரிச்சு கேட்பாங்க. அப்படி தூங்கணும். ஒரு ஞானி சொல்றாரு, இந்த டைம் எல்லாம் தூக்கி ஓரமா வச்சிருங்க, தூக்கம் வர்றப்ப தூங்கணும், அதுவா முடிக்கிறப்ப எந்திரிக்கணுங்கிறாரு. அலாரம் வைக்க கூடாதுங்கிறாரு அவர். ஏன்னா அலாரம் வச்சீங்கன்னா உங்க உடம்பனோட சிஸ்டம் தூங்கிட்டு இருக்கு, அலாரம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுங்கிறார். மைண்ட் செட் பண்ணிட்டு நீங்களே எந்திரிக்கிறதுங்கிறது வேற. இப்போ தூக்கம்ங்கிறது என்ன பாருங்க, காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சார்ஜ் குறைச்சிட்டே வந்துட்டோம். நம்ம ஜீவகாந்தம் அப்படியே கம்மியாகி 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 வந்துட்டே இருக்கு. இந்த ஜீவகாந்தத்துல உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 50% வந்து உடல் இயக்கத்திற்கு இந்த உடல் வச்சிருக்கும். அதாவது உடல் இயக்கம்னா என்னன்னா, நம்ம கண்ட்ரோல் இல்லாத சிஸ்டம், தானியங்கி நரம்பு மண்டலம், அது ஆட்டோமேட்டிக்கா வேலை செய்யும். நாம போய் அதை கை வைக்க முடியாது. இப்ப வயிற்றுக்குள்ள சாப்பாடு போட்டுட்டு இட்லி நீ கொஞ்ச நேரம் இரு, நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிற அப்புறமா நீ அரைச்சிக்கோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. உள்ள போட்டா அரைச்சிட்டே இருக்கும், அவ்வளவுதான். கிட்னி நீ கொஞ்ச நேரம் பிரிக்காத, எங்கிட்ட தண்ணி கம்மியா இருக்கு, நான் அப்புறம் தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் நீ பிரியன்னு சொன்னா அப்படிலாம் கேட்காது. அது அது டோட்டல் அன்கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோல் கிடையாது. அது வாட்கள் வேலை செஞ்சுட்டே இருக்கும். அது அது செஞ்சுட்டே இருக்கிறங்காட்டி தான் நம்ம உயிரோடு இருக்கோம். நம்ம கிட்ட கொடுத்தா நாளைக்கு முடிஞ்சிடும் வேலை. அப்ப அது கண்டினியூஸா ப்ராசஸ் பண்ணிட்டே இருக்கு, நல்லா புரிஞ்சுக்குங்க. அதுக்கு ஒரு 50% இறைவன் கொடுத்துட்டான், மிச்சம் ஒரு 50% நம்மளுக்கு கொடுத்துருக்கான். நீ கண்ணுல பாக்குறது கேட்கறது, இந்த பர்சன்டேஜ் வேறையே இருக்கும் நேச்சருக்கு. நான் உதாரணத்துக்காக சொல்றேன், பாக்குறது கேட்கறது ஸ்மெல் பண்றது ஓடுறது ஒளியாறது நிக்கிறது நடக்கிறது நினைக்கிற வரைக்கும் அத்தனைக்கு நீ 50% வச்சுக்கப்பா. நீ மன விரும்பி என்ன பண்ணுமோ பண்ணிக்க, இதை வச்சு, இதை வச்சு மற்ற ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிக்கோ. ஒரு 50% உள்ள நான் வச்சுக்கிறேன், அது வேணும். இந்த மனம் விரும்பி இயக்கிற நரம்பு மண்டலத்துல வரக்கூடிய செயல்களை நிறுத்தினீங்கன்னா உயிர் போகாது, உயிர் போகாது. ஆனா உள்ள தானியங்கி நரம்பு மண்டலத்தில் இருக்கிற சிஸ்டத்தை நிறுத்தீங்கன்னா உயிர் போயிடும். ஏன்னா அது ஹார்ட் லங்ஸ் கிட்னி ஸ்டொமக்கு அத்தனையும் உள்ள ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்கு. இப்ப நமக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே 100% இருக்குன்னு வச்சுக்கோங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே நம்ம கண்ணை திறந்துடுறோம், அதுதான் இன்டர்நெட் திறந்துடுற மாதிரி. காலையில் எழுந்திரிச்சோடனே கண்ணை திறக்கிறோம், மூக்கு வேலை செய்யுது, காது வேலை செய்யுது, உடல் வேலை செய்யுது, உள்ள நெட்டை ஓபன் பண்ண மாதிரி மூளை வேலை செய்யுது, எல்லாம் செலவாயிட்டே இருக்கு. குப்பு 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 குப்புன்னு செலவாகுது. இதுல இந்த கெட்ட எண்ணம் அப்படிங்கறது எப்படின்னா, நம்ம இதுல எது அதிக டேட்டா செலவாகுங்க, அதிக டேட்டா எதுல செலவாகும், யூடியூப்லயோ இல்ல டிக்டாக்லயோ அந்த மாதிரி ஏதாவது உள்ள போய் ஒரு கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா நல்ல டேட்டா செலவாகும். அந்த மாதிரி ஹை ஸ்பீடு டேட்டா எதுல செலவாகும்னா, நம்ம தேவையற்ற மன உணர்வுகள், எண்ணங்கள், கவலைகள், கோபம், பொறாம இதுல ஹை ஸ்பீடுல செலவாகும். மனதை அமைதியை வச்சுட்டோம்னா செலவு ரொம்ப ரொம்ப குறைவு. அப்ப இந்த மாதிரி பல்வேறு வேலைகள்ல சாயங்காலம் வரைக்கும் செலவு பண்ணிட்டே வர்றோம். நம்மளுக்கு கொடுத்தது எவ்வளவுதான், 50%. அதுல ஒரு 40% செலவான உடனே என்ன பண்ணும்னா, இந்த உடம்பு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கும். அதுல எப்படி எல்லோ கலர் பட்டன் வந்த மாதிரி ஒரு இன்டிமேஷன் கொடுக்கும், எப்படி வரும்னா ஒரு கொட்டாய் வரும். ஹா அப்படின்னு வாய் திறந்தோம்னால என்ன ஆகி போச்சுங்க, தம்பி பிளக்க குத்து சார்ஜ் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும். நாம செல்போனையே விடாத ஆளுங்க, இந்த உடம்பையே விட போறோம்.
அதுக்கப்புறம் தான் தீவிரமா வேலை பார்ப்போம். ஏ ஒரு டீயை கூட கொட்டாய் வருது. ஆமா அது டீயா கேட்டுச்சு, அதுக்கு உடம்புக்குள்ள எனர்ஜி கம்மியா போச்சு. அந்த எனர்ஜி நிரப்புறது பார்க்குது நம்மால் வாயில் ஊத்தி நிரப்புறாரு, அது கொஞ்சம் கேக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அதுக்கு வேற எனர்ஜி கொடுக்கணும், நான் சொல்றேன் என்ன எனர்ஜின்னு. அப்ப எனர்ஜி கம்மியானோடனே அதை கொடுத்து இதை கொடுத்து அதை பண்ணி இதை பண்ணி கொண்டு போறோம். அது அப்படியே 5% ஆனோடனே ரெட் சிம்பிள் ஆயிடும். ரெட் சிம்பிள் ஆன உடனேயும் ஏன்னா அந்த 5% முடிஞ்சோடனே இது ஆஃப் ஆகிறதுக்கு தயாராயிடும். அந்த 5%லயே விடுவாங்கிறீங்க, கண்ணெல்லாம் எரியும், கையெல்லாம் வலிக்கும், காலெல்லாம் வலிக்கும், உடம்பே அப்படியே முறுக்கும், கொட்டாயா வரும், அப்படியே எரிச்சலா இருக்கும். இருந்தாலும் டீ வச்சு இருந்தாலும் நான் வச்சுட்டே இருப்போம். ஏன் கேக்குறீங்க அந்த கொடுமையை? இது நடந்துட்டே இருக்கும். இந்த செல்போனை வெப்பமா மாட்டோம், அது சுவிட்ச் ஆஃப் ஆனே அதே போனாட்டா உண்டு, அப்ப வரைக்கும் பார்த்துட்டே இருக்கும். உடம்பு அப்படி வலிக்கும், அது வந்து ரெட் சிம்பிள்ல இருக்குதுன்னு அர்த்தம், டேஞ்சர்ல இருக்குதுன்னு அர்த்தம். சரி கொஞ்ச நேரம் பார்க்கும், இதுல 50% அவங்கிட்ட இருக்குல்ல, நீங்க இப்படியே போக போக இந்த 50% முடிஞ்சோடனே என்ன பண்ணும்னா அது உடனே சுவிச் ஆஃப் பண்ணாது, அந்த செல்போன் மாதிரி அந்த 50%ல கொஞ்சம் கை வைக்கும். எதுக்கு போறதீங்க நீங்க? அளவுக்கு மேல உடல் சுகம் இல்லாம ஒரு புலனை பயன்படுத்தினீங்கன்னா அந்த ஜீவகாந்தம் முழுக்க முடிஞ்சு ஹார்ட்டுக்கு போற ஜீவகாந்தத்தை இழுக்கும். டே வாடா மாப்பிள்ள இங்க வா, கண்ணுக்கு வா, கண்ணுக்கு வா, கண்ணுக்கு வா. ஏ இல்லப்பா நான் ஹார்ட்ல வேலை செய்யணும், விடு என்னைய. இல்ல இல்ல நான் செல்போன் பார்க்கணும், முக்கியம் அதுல இருக்கணும். யூடியூப்ல அதை அப்லோட் பண்ணி பாக்கலைன்னா என்னத்துக்கு ஆகுறது? நீ இங்க வா, ஹார்ட்டுக்கு போறத, கிட்னிக்கு போறத, லங்ஸுக்கு போறத, ஸ்டமக்குக்கு போறத, எல்லாத்தையும் இழுத்து கொண்டாந்தே உங்க கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் பார்த்துட்டு கிடக்கும். உள்ள இருக்கிறவன் இறைவன் இல்லையா, கொஞ்சம் விட்டு பார்ப்பான். பார்த்துட்டு இவன் இப்படியே போனா அந்த ஹார்ட்டை நிறுத்தாம விடமாட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் லிமிட்டுக்கு மேல போனனையும் இந்த செல்போன் எப்படி சுவிச் ஆஃப் ஆகுது அப்படி நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுருவோம், போடு கட் பண்ணி விட்டுருவோம். டிவி பார்த்துட்டே இருப்பாரு, அப்படியே வாயை திறந்து தூங்கிட்டு இருப்பாரு. நீங்க பாத்துருக்கலாம், நாமளே பண்ணிருப்போம். எந்த சீன்ல வாயை திறந்தாருன்னு தெரியாது நம்மளுக்கு, வயிற்ற பார்த்தா தான் உசுரோடு இருக்குதா இல்லையானே கண்டுபிடிக்க முடியும். அப்படி தூங்கிட்டு இருப்பாரு, ஆனா டிவி அவ்வளவு சத்தமா கத்திட்டு கிடக்கும். அவரு கேக்குமானா கேட்காது, அவர் பாப்பாருன்னா பார்க்க மாட்டாரு. என்னாச்சுங்க, இதுக்கு மேல போனா இவன் முடிச்சிருவான்னு சொல்லி இயற்கை என்ன பண்ணுதுங்க, அவ்வளவு அன்பும் கருணையுமா கட் பண்ணி விட்டுரும். அது கட் பண்ண அடுத்த செகண்டு அதுக்கு பிறகு தூக்கம்ங்கிறது. இவங்களோட புலன் கலெக்ஷன் எல்லாம் கட் ஆயிரும், மடையை க்ளோஸ் பண்ண மாதிரி. அணைக்கட்டுல மடையை க்ளோஸ் பண்ண என்ன தண்ணி நிக்குமா இல்லையா? அப்படி கண்ணு பார்க்காது, காது கேட்காது, மூக்குல ஸ்மெல் பண்ணாது, காத்து போகும், மூக்கு ஸ்மெல் பண்ணாது, நாக்கு டேஸ்ட் பண்ணாது, ஸ்கின் ஃபீல் பண்ணாது, மூளை சிந்திக்காது, டோட்டல் ஷட் டவுன். இப்ப என்னங்க, இதுதான் தூக்கம். இப்படி ஆறதுக்கு பேர் என்னங்க? தூக்கம்னு பேரு. இது ஆன உடனே என்ன பண்ணும்னா உள்ள இருக்கிறது அந்த உயிர்கள் வந்து ப்ராப்பரா, இவன் தான் 5 புலனையும் க்ளோஸ் பண்ணிட்டான்ல, உள்ள அது ஓட 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 உயிர் சுத்த 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 ஜீவகாந்தம் ஏறக்க ஆரம்பிச்சிடும். இவன் 50 நிறுத்தின அந்த ஜீரோவை அது அப்படியே 1%, 2%, 3%, 4%னு அப்படியே ஏத்தும். அதுக்குதான் ஒரு 6 மணி நேரம் தூங்கி எந்திரிச்சிங்கன்னா சும்மா அது 50% ஃபுல்லா நெப்பி கொண்டு அது நிறுத்திடும், அதுதான் தூக்கம். அப்ப நம்ம உயிர் சக்திக்கு ரீசார்ஜ் பண்ற இடம் எங்கேன்னு பாத்தீங்கன்னா தூக்கம். அதனாலதான் இன்னைக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நான் தூக்கத்தை பத்தி பேசவே இன்னைக்கு முடிஞ்சிட மாட்டிருக்கு. இன்னைக்கு ஒரு கேன்சர் தூங்கியே கேன்சர் கரெக்ட் பண்ணிருக்க அவர்கிட்ட, நல்லா கவனிச்சுக்கோங்க அன்பர்களே, தூங்கியே கேன்சர் கரெக்ட் பண்ணிட்டேன், ரிலாக்ஸேஷன்லயே கேன்சர் கரெக்ட் பண்ணிட்டான், வேற ஒன்னும் ஒரு ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஏன்னா தூக்கத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. இதை நாம ஃபீல் பண்ணியிருக்கோம், நைட்டு தூங்குறப்ப கை கால் வலிக்கும், கண்ணெறியும், முதுகு வலிக்கும், உடம்பு வலிக்கும், தூங்கி நல்லா எந்திரிச்சா எந்த போச்சுன்னே தெரியாது. யார் சரி பண்ணா? தூக்கம் தான் டாக்டர். அதனால மகிழ்ச்சி பாருங்க, இந்த 5 அளவுமுறை கவியில கரெக்டா போட்டிருக்காங்க, 324வது கவியில உறக்கம் ஃபர்ஸ்ட்னுங்க, உறக்கம் ஃபர்ஸ்ட் அதுதான். இந்த உறக்கம் மட்டும் ப்ராப்பரா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம செல்வமைய சொன்ன மாதிரி சும்மா ஜிவ்னு இருக்கும், காந்த அப்படியே ஜிவ்னு இருக்கும், துரியாதயத்துல போய் பிடிக்கிறது இங்கேயே பிடிச்சிடாது. அப்படி நல்லா தூங்கிட்டு எந்திரிச்சிங்கன்னா உடம்புல இருக்கிற நோயெல்லாம் போயிடும்,
மனசு கவலையெல்லாம் போயிடும், மனசு சந்தோஷமா இருக்கும். நல்லா தூங்கி பாருங்க. அப்புறம் என்ன, தியானத்துல உட்கார்ந்து பாருங்க, தானா வரும் தியானம், தானா தியானம் வரும். ஆனா இப்பவெல்லாம் நம்மளை நீங்க தூங்குங்கன்னு சொல்லி விட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப கொஞ்சம் கொரோனா பீரியட் வந்தங்காடி பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி இந்த பணத்துக்கு பின்னாடியே பேயோட்ட ஓடிட்டு இருந்தேன் பாத்தீங்களா. அப்பவெல்லாம் திருப்பூர்ல இருக்கிறவங்க எல்லாம் படுக்க விட்டா 10 நாளைக்கு தூங்கி எழுந்திருப்பான், 240 மணி நேரம் தூங்குவான். ஏன்னா டெய்லி 6 மணி நேரம் மினிமம் தூங்கணும். நைட்டு 10 மணிக்கு வர்றது, 12 மணி வரைக்கும் டிவி பாக்குறது, படுக்கிறது, கண்ட நேரத்துல தூங்குறது, எந்திரிக்கிறது, அது எப்படியே கெடுத்து 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 இன்னும் 5 மணிக்கு எந்திரிச்சு வேலைக்கு போறது, 4 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறது வேலைக்கு, எதுக்கு எல்லாம் பணம் 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 பணம், திங்காம கொள்ளாம பணம், என்னையா பணம். அப்பா சொல்லுவான்ல, ஆய கட்டிட்டு வேலை செய்யறவன் ஒண்ணு, டாய்லெட் வந்தா கூட கொஞ்சம் நிறுத்தி வச்சுட்டு இரு, உன்னை கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு பணம் சம்பாதிச்சுட்டு வர்றேன். எதுக்கு பணம், எதுக்கு வேண்டான்னு சொல்ல வரல, அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு இல்லைங்களா. பணத்துக்கு பின்னாடி ஓடி ஓடி தூக்கத்தை கெடுத்து தூக்கத்தை கெடுத்து, இன்னைக்கு ஐடி ஃபீல்டுல அத்தனை நோய்க்கு ஒரே ரீசன் சொல்ற மாதிரிங்க, தூங்கினா அத்தனை பேர் தெரியலாம். குழந்தை பிறக்காதவனுக்கு குழந்தை பிறக்குங்க, நீங்க எழுதி வச்சுக்கலாம். என்னென்ன வரலாம் நோய் வருதோ அத்தனை நோயும் தூக்கமே குணப்படுத்தும், அப்படித்தான் சிஸ்டம் இயற்கை பண்ணிருக்கு. இந்த உடம்பு வந்துங்க பஞ்சபூதங்களால் ஆனது, உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், பஞ்சபூதங்களால் ஆனது இந்த உடம்பு. பஞ்சபூதங்களும் நம்ம உடம்புல இருக்கு, பிரபஞ்சத்துல இருக்கு. உடம்புல இருக்கிறது ஸ்மால், பிரபஞ்சத்துல இருக்கிறது பிக், அவ்வளவுதான். இது சின்ன பஞ்சபூதம், அது பெரிய பஞ்சபூதம், ஆனா எல்லாமே பஞ்சபூதம் தான். அன்பர்களே, இந்த சொல்ற வார்த்தை நல்லா ஆழமா புரிஞ்சுக்கோங்க. உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது, உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் பஞ்சபூதத்துக்குள்ளதான் வரும், வேற வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி பிரபஞ்சத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் பஞ்சபூதத்துக்குள்ளதான் வரும். பஞ்சபூதம் தான் எல்லாம், சகலமும் பஞ்சபூதம் தான். உங்க உடம்பு பஞ்சபூதம், பயன்படுத்துற பொருட்கள் பஞ்சபூதம், கூட இருக்கிற உயிர்கள், வாழ்க்கை துணை, அம்மா அப்பா சகோதரர் வீட்டுக்கார அம்மா குழந்தைங்க, அத்தனை பஞ்சபூதம் பஞ்சபூதம் பஞ்சபூதம். உன்ற உணவு, ஒருத்தர் கூட இருக்கிற இடுப்புற எல்லாம் பஞ்சபூதம். சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் பஞ்சபூதம். பிரபஞ்சமே பஞ்சபூதம், அத்தனை பஞ்சபூதம். பஞ்சபூதங்களை தவிர இந்த பிரபஞ்சத்துல ஒண்ணுமே கிடையாது, சுத்தவெளி மட்டுமே இருக்கு. அப்ப நம்மளை ஆக்கணும்னால பஞ்சபூதம் தான், காக்கணும்னால பஞ்சபூதம் தான், அழிக்கணும்னால பஞ்சபூதம் தான். பஞ்சபூதத்தினோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். பஞ்சபூதம் தான் பிரபஞ்சம். அப்ப நமக்கு செல்வம் வேணும்னால பஞ்சபூதம் தான், இறையனர் வேணும்னாலும் பஞ்சபூதம் தான் சப்போர்ட் பண்ணணும். 16 செல்வம் வேணாலும் பஞ்சபூதம் தான் சப்போர்ட் பண்ணும், அதை தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க நம்ம நல்லா இருக்கிறோம்னால பஞ்சபூதம் தான், நம்ம கெட்டு போனால பஞ்சபூதம் தான். அதனாலதான் அந்த கடவுள், எந்த கோயில் போனாலும் முதல்ல ஒரு கடவுள் கடவுள் இருப்பாரு, எந்த கடவுளுங்க, விநாயகர், வினைக்கு நாயகர், கணபதி, கணங்களுக்கு அதிபதி. அவரை நம்ம நினைச்சிட்டு அதான் 4 2 கையே 2 காலு ஒரு தும்பிக்கை 5 அப்படின்னு, அது ஒரு பாட்டு கூட இருக்குமே, 5 கரத்தினை யானை முகத்தினை இந்த நிலம்பரை ஓலமேற்றினை நந்தி மகன்றனை ஞான குழந்தனை புந்தியில் வைத்தறி போட்டுக்கிட்டோம். பிள்ளையார உருவகப்படுத்தினாங்க எதற்காக, பஞ்சபூதங்கள் எல்லாம் வல்ல சிவன், எங்கும் நிறைந்த சக்தி, இந்த சிவம் சக்தி இணைஞ்சு வந்ததுதான் பஞ்சபூதம். அதனால அந்த ஒரு கடவுளை எல்லா இடத்துலயும் நீங்க கண்டிப்பா வணங்கணும்னு சொல்லி வச்சாங்க. அந்த கடவுளை பார்த்தாலே பஞ்சபூத தத்துவம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். நம்ம சாரை விட்டுட்டு சக்கை பிடிச்ச கதையா சிலையை மட்டும் பாக்குற, அதுக்குள்ள இருக்கிற தத்துவத்தை மறந்துட்டோம். அந்த உருவத்தையும் அவங்க அப்படித்தான் அமைச்சிருக்காங்க. யானையை பார்த்தா உங்களுக்கு தெரியும், 4 கால் ஒரு தும்பிக்கை, அதனோட வெளிப்பாடு தான் அந்த இடம். எவ்வளவு யோசிச்சிருக்காங்க பாருங்க அந்த கால ஞானிகள். அந்த சிலையை பார்த்தாலே அந்த தத்துவத்துக்குள்ள போற அளவுக்கு அந்த சிலையை பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ அந்த பஞ்சபூதங்கள் தான் நம்மளை ஆக்கவும் செய்யணும், காக்கவும் செய்யணும், அழிக்கவும் செய்யணும்னு சொல்லியாச்சு. அப்ப அந்த பஞ்சபூதங்களுடைய ஆன இந்த உடம்புக்குள்ள அதை சரி பண்ணணும்னா வெளியில் இருக்கிற பிரபஞ்சத்தை நம்ம எடுக்கணும். அந்த பிரபஞ்சமும் எடுக்கக்கூடிய விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் எதுன்னு பாத்தீங்கன்னா விண்ணு தான். பவர்ஃபுல் என்னன்னா விண்ணு தான். நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண், இதனால் ஆனது இந்த உடம்பு. அப்ப நிலம் எப்படி நம்ம உடம்புக்குள்ள உள்ள இன்டேக் ஆகுதுன்னா, நம்ம சாப்பிடுற சாப்பாடு, அதுதான் உணவு. நிலம், நிலத்தினுடைய சக்தி எப்படி உடம்புக்குள்ள வருதுங்க, நிலம் இருக்குது,
நிலத்துல விதைக்கிறோம், விதைக்கிறது அப்படியே தாவரங்களா தானியங்களா மேல வருது, நிலம் அப்படியே விதையை பயன்படுத்தி மேல வருது, நிலம் தான் மேல வருது, நிலம் தான் மரமாகுது, நிலமாதான் காயாகுது கனியாகுது, அதுதான் உணவாகுது சாப்பிடுறோம். அப்ப நிலத்துக்கு நம்ம உடம்புல தேவை வர்றப்ப சாப்பாடு போட்டு சரி பண்ணிக்கிறோம், நீருக்கு தேவை வர்றப்ப என்ன பண்றோம் தண்ணி குடிச்சு சரி பண்ணிக்கிறோம், நெருப்புக்கு தேவை என்ன பண்றோம் உழைப்பு கொடுத்து சரி பண்றோம், காற்றுக்கு என்ன பண்றோம் சுவாசிச்சு எடுத்துக்கிறோம். இந்த விண்ணுக்கு என்ன பண்றோம்னா நிறைய பேருக்கு தெரியாது, விண்ணுங்கிறதுக்கு நம்ம ஒண்ணுதான் பண்றது இல்லைங்க, தூக்கம்தான் இந்த பிரபஞ்ச விண்ணை உயிரை நம்ம உடம்புக்குள்ள உயிருக்குள்ள இறக்கக்கூடிய சக்தி தூக்கத்துக்கு மட்டுமே இருக்குங்க. தூக்கத்தை அலட்சியம் அடைஞ்ச அலட்சியம் செஞ்சவங்க ஞானம் அடைஞ்சதா சரித்திரமே கிடையாது, சரித்திரமே கிடையாது, நல்லா வாழ்ந்ததாலும் சரித்திரம் கிடையாது. தூக்கம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட், தூங்கினா எல்லாமே நடக்குங்க, அவ்வளவு விஷயம் இருக்கு, எல்லா நோய் குணமாகும், மனசு குணமாகும், தூக்கத்துக்குள்ள அவ்வளவு இருக்கு. அப்ப அந்த தூக்கத்தை எப்படி நம்ம பயன்படுத்தணும், எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, தூங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவர் ஏத்துறதுக்கு. அப்ப அதற்கான சூழல் வந்து ரொம்ப தெய்வீகமா இருக்கணும், அதான் அந்த தூங்கிறதுக்கான முறைகள். அது ஒண்ணு, அளவுங்கிறது என்னன்னா தூக்கம் அதிகமாவும் போகக்கூடாது கம்மியாவும் போகக்கூடாதுங்க, அளவுன்னா ஒண்ணுமே இல்லைங்க, வெரி சிம்பிள், எச்சா போகக்கூடாது கம்மியா போகக்கூடாது, ஒரு அளவு, ஒரு லிமிட், ஒரு லிமிட். அப்ப தூக்கத்துக்கு அளவு என்னன்னா குறைஞ்சது 6 மணி நேரம், அதிகபட்சம் 8 மணி நேரம். இது குழந்தைகள்ல இருந்து மாறும், பிறந்த குழந்தை 20 மணி நேரம் தூங்கும் நல்லா சொல்றாங்க, அதுக்கு நீங்க நெட்டு போய் லிஸ்ட் போட்டீங்கன்னா அது பார்க்கலாம். நமக்கு ஒரு 14 வயதுக்கு மேல வித்து சக்தி மேல வந்துருச்சு கீழே இறங்கிருச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு 6 மணி நேரம் மினிமம் தூக்கம், 8 மணி நேரம் அதிகபட்ச தூக்கம். 6 மணி நேரத்துக்கு கம்மியா தூங்குனீங்கன்னா நோய் கண்டிப்பா வரும், 8 மணி நேரத்துக்கு அதிகமா தூங்கினா அதை விட நோய் வரும், அதை விட நோய் வரும். பகல்ல தூங்கினா பல நோய் வரும், வயிற்று பிரச்சனை எல்லாம் வரும், பகல்ல தூங்கவே கூடாது. ரொம்ப அசதியா இருக்க டயர்டா இருக்க ஒரு நாள் படுக்கிற அது வேற, அது அலைச்சல் நாள் ஏதாவது இருக்கலாம். ரெகுலரா பகல்ல தூங்குறாங்க பாருங்க, எல்லா நோயும் அவங்ககிட்ட இருக்கும், கேட்டு பாருங்க எப்படியாச்சும் வந்துடும். என்ன சாப்பிட்டுட்டு அப்படியே படுத்தா குண்ம நோய் வரும்னு சொல்லுவார் மகரிஷி, அல்சர் வந்துடும். அப்ப தூக்கம்ங்கிற அளவுங்கிறது என்னன்னு பாத்துங்க, 6 மணி நேரம் மினிமம், 8 மணி நேரம் அதிகம். முறையில எடுத்துட்டீங்கன்னா தான் அதுக்கு அதுக்கே அடுக்கலாம் நிறைய. சரி பார்ப்போம், அது அது முடியும்னா அதை மட்டும் முடிப்போம். ஏன்னா இது ஒண்ணு வந்ததுன்னா உங்களுக்கு உணவு சரியாயிரும், உழைப்பு சரியாயிரும், உடலுறவு சரியாயிரும், என்னமே சரியாது என்னை பொறுத்த வரைக்கும். அப்ப முறை என்னன்னு பாருங்க, இரவுல தான் தூங்கணும், பகல்ல தூங்கவே கூடாது. ஓய்வு எடுக்கலாம், அது வேற, ஓய்வுங்கிறது ரெஸ்ட், விழிப்பு நிலையில் இருக்கணும், படுத்து ரிலாக்ஸேஷன் பண்ணலாம், அதெல்லாம் பண்ணலாம், ஓய்வு எடுக்கலாம். கண்டிப்பா தூங்கக்கூடாது, எந்த உயிருமே பகல்ல தூங்குறது இல்லை, அதாவது இரவு வேலை அந்த சிஸ்டம் இல்லாத உயிர்கள் எதுவுமே. அப்போ நம்ம இரவுல தூங்கணும், பகல தூங்கக்கூடாது. சரி எத்தனை மணிக்கு தூங்கணும், ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் பயோ கிளாக்ல, 8 மணிக்கு நம்ம முன்னோர்கள் தூங்குனாங்க, முன்னோர்கள் கண்டுபிடிச்சதுதான் இது, கடைபிடிச்சதுதான் இது, அவங்க வாழ்க்கை முறையை அப்படி வச்சிருந்தாங்க. 8 மணிக்கு தூங்குனாங்க, 4 மணிக்கு எந்திரிச்சாங்க, 9, 10, 11, 12, 1, 2, 3, 4 8 மணி நேரம் சேர்ந்து ஏற்றிட்டான். அவன் 4 மணிக்கு எந்திரிச்சானா அடுத்த நாள் 8 மணி வரைக்கும் அவன் ஒரு துளி அசர மாட்டான். இன்னைக்கு 8 மணி நேரம் தூக்கமுள்ள பெரிய விஷயம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம தான் ராஜ வாழ்க்கை வாழ்றவங்கன்னு அர்த்தம். நம்ம மினிமம் யோக பயிற்சியில் இருக்கிறவங்க கம்பல்சரி 6 மணி நேரம் தூங்கணும், யோகத்துல ஒரு லிமிட்டுக்கு மேல போச்சுன்னா மகிழ்ச்சியெல்லாம் தூக்கமே வராது, அந்த லெவலுக்கு இருக்காங்க அவங்கள வேற, அவங்க வாழ்ந்தாந்த ஜீவகாந்தத்தை எல்லாம் ஒட்டுக்கா கலக்கி வச்சிருப்பாங்க, நீ வாடானா அது வந்து உட்காந்துக்கு உடம்புக்குள்ள, அவங்களுக்கெல்லாம் தூக்கம் வராது, ஒன்றும் வராது, தேவைன்னா தூங்குவாங்க, தேவையில்லாட்டி அவங்க அப்படியே கூட இருப்பாங்க, ஏன்னா அவங்க பியூரிட்டி இறைநிலையோடு இருக்கிறவங்க. அப்போ நமக்கு வந்து கம்பல்சரி 6 மணி நேரம் தூக்கம், இறுதி பட்சமான டைம் மட்டும் சொல்றேன், 10 மணிலேருந்து 4 மணி வரை நம்ம வாழ்க்கையில வேற எந்த செயலுக்கும் நேரமே கொடுக்கக்கூடாது. நம்ம அது இறைநிலை அடையட்டுமானாலும் சரி, உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எதுவாக இருந்தாலும் 10 to 4 நைட்டு கம்பல்சரி தூக்கம் தான். அதுக்கு முன்னாடி படுத்தீங்கன்னா நீங்க இந்த உலகத்தினுடைய கிப்டட் பீப்புள், 8 மணிக்கு தூங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த அதிர்ஷ்டசாலிகள்னு நீங்களும் ஒருத்தங்க, அவ்வளவுதான். தூக்கம் வெரி 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 மஸ்ட். தூங்குற இடம் எப்படி இருக்கணும் அதுவும் முறையில வருது. சிலர் வீட்டுக்குள்ள அந்த இடத்துக்கு போனீங்கன்னாவே ஓடி வந்துடுவீங்க, நான் பார்த்துருக்கேன் அப்படியெல்லாம் கப்புன்னு அடிக்கும் அதுக்குள்ள போனா, நிறைய பெட்ரூம் குள்ள ஏன் விட மாட்டானே, இதுக்குதான் விடுறது இல்ல,
பெட்ரூம்குள்ள வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? அங்க போனாதான் அத்தனை சட்டு முட்டு சாமான மூட்டை அச்சு இது பாருங்க. ஏங்க நம்ம தூங்குறது தாங்க முக்கியம் வாழ்க்கையிலேயே. இறை சக்தி பிரபஞ்ச சக்தி இப்ப பாருங்க, இங்க படுத்திருப்பான் அங்க எந்திரிப்பான். கவனிச்சிருக்கீங்களா? நான் அப்படித்தான் மேல கட்டளை படுத்த கீழே எந்திரிப்பேன். ஒரு நாள் கீழே தேங்காயில போய் மண்டை அடிச்சு மண்டை தேங்காய் மாதிரி வீங்கிச்சு, ஆனா தூங்கிட்டே இருந்தேன். அப்படி தூங்கணும், பாறாங்கல தூக்கி தலையில போட்டாலும் தெரியாத அளவுக்கு தூங்கணும். அதான் டீப் ஸ்லீப். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க சாதனை மார்க்கத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் டீப் ஸ்லீப், வெரி சைலண்ட் ஸ்லீப், என்ன நடந்ததுன்னே தெரியல, இப்பதான் படுத்த மாதிரி இருக்கு. அப்ப எந்திரிச்சு உடம்பு பூஸ்டப்பா இருக்கு. அப்ப அந்த தூங்கக்கூடிய இடம் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? ரொம்ப முக்கியம். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயா சொன்னப்ப உணவு சமைக்கிற இடம் எப்படி இருக்கணும், உயிர்களுக்கு சாப்பாடு போடுறது, அதை விட பல மடங்கு உயிர்களுக்கு உயிர் சக்தியை டைரக்டா கொடுக்கற தூக்கத்துக்கு அந்த இடம் எப்படி இருக்கணும், அப்படியே தெய்வீகமா இருக்கணும். அந்த இடத்தை பார்த்தாலே போய் தூங்கலாம்னு இருக்கணும். அந்த பெட் அவ்வளவு நீட்டா இருக்கணும், கவர் நல்லா நீட்டா இருக்கணும். டெய்லி கோடிக்கணக்கான செல்லு உடம்புல இருந்து விழுந்துட்டே கிடக்கு. அதே பெட்டை போட்டே வந்தீங்கன்னா அந்த செல்லெல்லாம் உளுந்தே கிடக்குங்க, செத்த செல்லா கிடக்கும், அதுக்குள்ளேயே படுத்து கிடப்போம், நம்ம கண்ணுக்கு தெரியாது. இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு ஒரு டைம் கரெக்டா சீட்டு மாத்துறது, ஆளியர் எல்லாம் போய் பாருங்க, படுத்து அப்படி தூக்கம் அவ்வளவு கிளீனா வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இருக்கணும், பார்த்தாலே அங்க போகணும்னு அப்படி இருக்கணும். இந்த பெட் அவ்வளவு நீட்டா இருக்கணும், அங்க டஸ்ட் இருக்கக்கூடாது, குப்பை இருக்கக்கூடாது, ஒரு காற்றோட்டம் உள்ள இடமா இருக்கணும். ஏன்னா அந்த உயிர் சக்தி எதுல வரும்னா பிராணன்ல தான் அதிகமா உள்ள வரும், பிராணன்ல தான் வரும், டைரக்டா தோல் மூலியமாக உள்ள இறங்கும் பிரபஞ்ச சக்தி. ஆனா அந்த பிராணங்கிற மூச்சு காற்றுல ரொம்ப அதிகமா உள்ள வரும். அதனால தூங்கக்கூடிய இடம் முறையில நல்ல காற்றோட்டம் உள்ள இடத்துல தூங்கணும். நீங்க பாருங்க, இப்ப நிறைய பேர் நகரத்துல வாழ்றதுக்கும் கிராமத்துல வாழ்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும். நகரத்துல நம்ம 8 மணி நேரம் தூங்கினாலும் தூக்கம் பத்தாது, உடம்பு கண்ணெறியும், உடம்பு வலிக்கும். ஆனா கிராமத்துல போய் ஒரு 4-5 மணி நேரத்திலேயே உடம்பு ஜம்முன்னு எந்திரிச்சு கொண்டுக்கும். என்னடா இந்நேரத்துல எந்திரிச்சுன்னு பார்த்தோம்னா சார்ஜ் ஏறிடும், குயிக் சார்ஜர் கிராமம், நம்மளது நார்மல் சார்ஜர். இதுல வேற நம்ம என்ன பண்ணுவோம், கொசு வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணுவோம், சுத்தி ஜன்னல் எல்லாம் மூடிடுவோம். இருக்கிறதே 10-16 ரூமு, ஜன்னல் எல்லாம் மூடினீங்கன்னா என்ன ஆகும், ஒன்னும் ஆகாது, வெளிக்காத்து உள்ள வராது. வெளிக்காத்து உள்ள வரலைன்னா நம்மளுடைய உடம்புல இருந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே போயிட்டே இருக்கு மூச்சுல. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்துல நம்ம ரூம் முழுக்க, அதிகபட்சம் 1 மணி நேரத்துல ரூம் முழுக்க கார்பன் டை ஆக்சைடு நம்பிடும். காத்தால வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடையே உள்ள மூச்சுல இழுத்துட்டு 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 இழுத்துட்டா நம்மளுக்கு எப்படியம்மா எனர்ஜி வரும், ஆக்சிஜன் போனா தானே எனர்ஜி வரும். முக்காடு போட்டு படுக்கிறதும் கதவை சாத்திட்டு தூங்குறதும் ஜன்னல் எல்லாம் அடைச்சிட்டு தூங்குறது சேம் சேம். அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப காற்றோட்டம் உள்ள இடமா இருக்கணும். சார் எங்க வீடெல்லாம் அப்படி இல்லை, இடம் இல்ல, வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வாங்கி வச்சுக்கோங்க, கடைசிக்கு ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் வாங்கி வச்சுக்கோங்க, அது இழுத்து வெளியே தள்ளிட்டே கிடக்கும், அது ஏதோ ஒரு சந்தில் அது உள்ள புது காத்த இழுத்துக்கும். அதனாலதான் மேல வீடு கட்டுற பாத்தீங்கன்னா அந்த கேப் கொடுத்துருப்பான். நிறைய பேர் யோசிப்பாரு என்ன லூஸ் தரமா அங்க இருக்கு கேப்பு, அந்த கேப்ல தான் கெட்ட காத்தெல்லாம் வெளியே போயிட்டு இருக்கு. நிறைய பேர் அதை போய் அடைச்சி வச்சிருப்பான், ஏன்னா எதுக்கு வச்சானே தெரியாது. அப்ப அந்த காற்றோட்டம் எந்த அளவுக்கு தூங்குற இடத்துல இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பு வந்து பர்ஃபெக்டா இருக்கும். இன்னும் ஒரு படி மேல போய் நம்மால் சீக்கிரம் சமாதிக்கு அடையணும், அதுக்காகத்தான் ஏற்பாடு பண்றோம். சீக்கிரம் சமாதி எப்படி அடையிறது, ஆல் அவுட்டு, குட் நைட்டு, கொசுவத்தி சுருள் அதெல்லாம் வச்சீங்கன்னா குயிக்கா ஆல் அவுட்டு. அவனே எழுதியிருக்கிறான் ஆல் அவுட்டுப்பா, இத போட்டா ஆல் அவுட்டுங்கிறான். சரிதானுங்களா, கொசு அவுட்னு இல்ல, அது எல்லாம் அவுட், அவன் தெளிவா எழுதிரு எல்லாம் அவுட் ஆயிரும்பா. இந்த கொசு என்ன வேணும்னா இங்க அங்க சந்தில எல்லாம் பார்த்து அது வெளியே போயிரும். இந்த ஆள் அவுட் போட்டோன்னே கொசு எல்லாம் வெளியே போயிரும். நம்மால் படுத்து அந்த இதே உள்ள இழுத்து விட்டு இழுத்து விட்டு இழுத்து விட்டு சீக்கிரம் டிக்கெட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் மன்றத்துக்கு வந்து எனக்கு இருமலா இருக்குதுங்க, சளியா இருக்குதுங்க, மூச்சு பிரச்சனையா இருக்குதுங்க, என்ன பண்றோம், நல்லா ஆள் அவுட் போட்டு கொசுவத்தி பத்த வச்சு மூக்க பக்கத்தாவது வச்சுட்டே தூங்கினா நீங்க எத்தனை யோகா பண்ணாலும் எத்தனை கபாலபதி பண்ணாலும் குப்பை வெளியே போகாது. கபாலபதி பண்ணி குப்பை வெளியே எடுப்பீங்க, அங்க போய் ஆள் அவுட் போட்டு குப்பை உள்ள இருப்பீங்க, இதே வாழ்க்கையா போயிடும். அப்போ இந்த தேவையற்ற விஷயம் எதுவுமே அங்க இருக்கக்கூடாது, தெய்வீகமான இடமா இருக்கணும், சுத்தபத்தமான இடமா இருக்கணும். படுக்க போறதுக்கு முன்னாடி உட்காந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சாந்தி தவம் பண்ணிட்டு
நித்ரா தேவின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க, அந்த கடவுளுக்கு பேர். ஒவ்வொரு ஒர்க்லையும் ஒவ்வொரு கடவுளை நம்ம முன்னோர்கள் இன்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க. நித்திரை அப்படிங்கிறது ஒரு இறை சக்தி உள்ள வரக்கூடிய டைம். அப்ப உள்ள தூங்குறப்பவே அந்த நித்ரா தேவி நித்திரை சக்தி, அந்த சக்தி பிரபஞ்ச சக்தி உயிர் சக்தி நம்ம உடம்புல ஃபுல்லா நிரம்பட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாவனையில பண்ணிட்டு படுத்தோம்னா தூக்கமே தியானம்ங்கிறாங்க நிறைய பேர். தியானமாகவே அதை கன்வெர்ட் பண்ண முடியுமாமா, அவ்வளோ நுட்பம் இருக்கு. அதுல சில டெக்னிக்கலாம் வச்சிருக்காங்க பல இடங்கள்ல. நீங்க தூங்குறப்பவே அந்த தியான முறையில் அப்படியே படுத்தீங்கன்னா நாம் அதை ஹேண்டில் பண்ணி பார்க்கலாம். நல்ல சாந்தியில நல்ல உணர்வுல அப்படியே தூங்கியிருந்தீங்கன்னா, சாந்தி உணர்வுலையே தூங்கணும், சாந்தி பண்ணிட்டு தூங்கலை, சாந்தி உணர்வுலையே தூங்கினா காலையில எந்திரிச்சா உங்களுக்கு சாந்தி உணர்வு இருந்துச்சுன்னா இருக்கும். இருந்துச்சுன்னா நீங்க 6 hours மெடிடேஷன் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க மக்களே, 6 hours நீங்க வந்து மெடிடேஷன்ல கண்டினியூவா உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதை அப்படி ப்ராசஸ் பண்ணும். இப்ப நிறைய பேர் பாருங்க, நம்ம நைட் தூங்குறப்ப என்ன பண்ண சொல்லியிருக்கிறோம், கொஞ்சம் நேரத்துல சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாந்தி தவம் பண்ணிக்கோங்க, அக்குப்ரெஷரும் ரிலாக்ஸேஷனும் பண்ணாம தூங்காதீங்க. என்ன காரணம்னா, இந்த நைட்டு மனச்சிக்கல் ஒண்ணு இருக்கு பாருங்க. காலையில எந்திரிச்சா மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, நைட்டு தூங்குறப்ப மனச்சிக்கல் இருக்கக்கூடாது. அவன் தான் கோடீஸ்வரங்கிறது ஒரு பழமொழி. இந்த ரெண்டு இருந்ததுன்னா நீங்க தான் பெரிய கோடீஸ்வரன், இந்த உலகத்திலேயே சந்தோஷத்துல கோடீஸ்வரன். அப்ப நைட்டு மனச்சிக்கல் இருக்கக்கூடாது. ஆனா எப்பேற்பட்ட ஆளுக்கும் நைட்டு வந்து எண்ணங்கள் வந்து ப்ராசஸ் ஆகும், ஒரு சிலரை தவிர. அந்த ப்ராசஸை கட் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், ஒன்னு மெடிடேஷன் பண்ணணும். நீங்க அக்குப்ரெஷர் ரிலாக்ஸேஷன் மட்டும் பண்ணி, அதாவது மனசுக்கு ஏதாவது வேலை கொடுக்கணுங்க, இல்லாட்டி அது சும்மா விட்டீங்கன்னா அது ஊர சுத்தும், அதுதான் வேலை. அப்ப இனிமேல் நம்ம வாழ்நாள் முழுக்க என்ன பண்ணணும்னா, தூங்குறது 10 மணிக்கு ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா, இப்ப இன்னையில இருந்து 9:30 to 10 மௌனம் ஆரம்பிச்சிட்டோம். 9:30 இப்ப நம்ம 7:30 டைம் ஆயிடுச்சு, இன்னைக்கு 11:00 கட்டி ஒரு 10-15 நிமிஷம் எச்சா எடுத்துக்குவோம். கம்பல்சரி 8:00 முடிச்சிருவோம். இன்னைக்கு ஐயம் தெரிதல் உங்களுக்கு இதுல பெருசா வராது, வந்ததுனால நம்ம இன் ஃபியூச்சர் பாத்துக்கலாம். இனிமேல் ஐயம் தெரிதல் வகுப்பு எப்பவுமே வந்துங்க 8:00 முடிச்சிடணும். ஏன்னா நீங்க எல்லாருமே குவைத் ப்ரோக்ராமுக்கு போறதுக்கு விரும்பினால அது 8 to 9:30. 8:00 மெடிடேஷன், 9:30 வரைக்கும் ஸ்பீச் இருக்கு. அதுல உங்களுக்கு ஐயப்பாடுகள் எது இருந்தாலும் எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு வாரத்துல ஒரு 4 மணி நேரம் தனியா ஒதுக்குறோம் ஆசிரியர்களை வச்சு, வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதை பத்தி அறிவிப்பு எல்லாம் உங்களுக்கு பின்னாடி கொடுக்குறோம். எல்லா ஐயத்தையும் அந்த அன்னைக்கு வந்து நீங்க கேட்டு ஃபுல்லா தெளிவு பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஐயம் தெளிய முடியலையே அப்படின்னு எல்லாம் ஒண்ணும் நீங்க சிரமப்பட வேண்டாம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த 2 நாள்ல ஊருப்பட்ட ஐயத்தை நீங்க தெளிஞ்சுக்கலாம். அப்போ 8 to 9:30 அந்த ப்ரோக்ராம், 9:30 to 10 நீங்க அந்த அந்த ப்ரோக்ராமுக்கு வரணும்னால கட்டாயம் இல்லை, வாய்ப்பு இருந்தா கலந்துக்கோங்க. செல்போன் ரெண்டுல இருந்தாலும் நீங்க பாத்துக்கணும் அப்படியே. அப்போ ஒரு அதற்கு அந்த 9:30 என்ன பண்ணிடணும்னா, சாப்பிட்டுட்டு நாம உட்காந்துடணும், திவ்யமா சாப்பிட்டுட்டு உட்காந்துடணும். உட்காந்துட்டு மெடிடேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகணும், கொஞ்சம் அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கணும். நல்லா தூக்கம் வரணும்னு வச்சுக்கோங்க. நல்லா தூக்கம் வரணும்னா ஃபர்ஸ்ட் விஷயம் ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னைக்கு 2nd காயகல்பத்துல முதல் பார்ட்டு தான் நட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் என்னங்க, 8 மணிக்கு மேல நீங்க தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்பாக கம்பல்சரி செல்போன் டிவியை நிறுத்திடணும். செல்போன் அந்த தேவையில்லாம பாக்குறது, டிவியில எல்லா நிகழ்ச்சியும் பாக்குறது. இப்ப எல்லாருமே மேக்சிமம் ஜூமுக்குள்ளதான் இருப்போம். பொதுவா சொல்றேன், இந்த சூழல் மாறிச்சுன்னா எப்படி வேணா நம்ம வாழ்க்கை மாறும். ஒரு கண்டிஷன் என்னன்னா, 8 to 2 இப்ப வந்து நம்ம அதிகபட்சமான நேரத்துல ஆன்மீகத்துல ஈடுபடுறோம், ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கப்புறம் நார்மல் லைஃப் போறப்ப கம்பல்சரி 8 மணிக்கு வந்து நீங்க உங்க செல்போன் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருந்தது நல்லது. டிவி வந்து ஆஃப் பண்ணிடணும், அது வந்து எழுதிய ஒட்டிடணும். 8 மணிக்கு மேல டிவி செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 மணி நேரம் நீங்க ஃப்ரீயா இருந்தா தான் அந்த தூக்கம் வந்து வெரி டீப்பா போகும். 10 மணிக்கு கம்பல்சரி படுத்துடணும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் வச்சுக்கணும். 9:30 சாந்தி தவம், 9:40 அக்குப்ரெஷர், 9:50 ரிலாக்ஸேஷன், அப்படி ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் செட் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி சற்றோதனை பண்ணிக்கணும். நல்லுறக்கம் கொள்வதற்கு முன்பாக நம்ம காலையிலேருந்து செஞ்சதை சற்றோதனை பண்ணி ஒரு சங்கல்பம் போட்டுட்டு படுத்தோம்னா அந்த அன்னைக்கு ஒரு நிறைவான திருப்தியான நாளாக அமையும். அப்ப இந்த சங்கல்பம் பண்ணி படுக்கிறோம், 10 மணிக்கு படுத்தோம். சரி, அதுல உங்களுக்கு நான் அன்னைக்கே சொல்லியிருக்கிறேன், 11 to 3 நம்மளுடைய கல்லீரலுக்கும் பித்தப்பைக்குமான நேரம். இந்த உடம்புல ராஜ உறுப்புகள் 12, அந்த ராஜ உறுப்புகளுக்கெல்லாம் ராஜ உறுப்பு வந்து கல்லீரலும் பித்தப்பை.
கல்லீரல் பித்தப்பை மட்டும் டேமேஜ் ஆயிருச்சு அப்படின்னா பித்தப்பை கூட எடுத்துட்டா நீங்க இது பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கல்லீரல் அப்படி பண்ண முடியாது. அது 100% டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மொத்தமா முடிஞ்சதுன்னு அர்த்தம். தியாக உறுப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு சக்தி போற டைம் வந்து 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் கல்லீரலும் பித்தப்பையும். அந்த டைம்ல நம்ம கண் வெளிச்சிருந்தா நிச்சயமா கேன்சர் வரும் எழுதி வச்சுக்கோங்க. யாரெல்லாம் தொடர்ந்து 11 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் இந்த 4 மணி நேரம் கண் விழிச்சுட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு உடல்ல பல்வேறு உபாதைகள் வரும்னு இன்னைக்கு சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிட்டான். நான் சொல்ல சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணது நிச்சயமா கேன்சர் வரக்கு வாய்ப்பு இருக்கு. ரொம்ப கவனமா இருக்கணும். தூக்கம்ங்கிறது அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அப்ப அந்த விதத்துல தூக்கத்துல அளவும் முறையும் தூங்கக்கூடிய இடம் காற்றோட்டம் உள்ள இடம். அந்த தூக்கத்துல என்ன சொல்லியிருக்காங்க இன்னொன்னு, இந்த வடக்க தலை வச்சு படுக்க கூடாது, தெற்கதான் தலை வச்சு படுக்கணும். ஏன்பா அப்படின்னு கேட்டா, ஏன்னா நம்மளோட பூமியினுடைய காந்த அலை பாதை எப்படி இருக்குன்னா, இந்த வடத்தன் துருவத்துல அதிக இழுப்பு வந்து வடக்குல இருக்கு. அதனால அது காலில் அந்த ஓட்டம் போனா உடம்புக்கு பாதிப்பு வராது, தலைக்கு போனா பாதிப்பு வரும். அதனாலதான் செத்த போனதை வடக்குல வைப்பாங்க தலையை, அப்படி படுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப தெற்கு தலை வச்சு படுக்கலாம், கிழக்குலையும் மேற்குலையும் வைக்கலாம், நல்லதுதான். தெற்கு வெரி பெஸ்ட்னு சொல்றாங்க. அப்ப தூங்க கூட தூங்க போறப்ப எப்படி போகணும், கைகால் முகம் எல்லாம் நீட்டா கழுவிக்கணும். அதுக்கு ஒரு பவர் இருக்கு. கைகால் மூஞ்சி கழுவுறதுக்கு பெரிய பவர் இருக்கு. ஏப்பா கைகால் மூஞ்சி கழுவிட்டு ஏதோ இந்த காதல் கோட்டை படத்துல ட்ரீமுக்கு போற மாதிரியா போக முடியும் நம்ம? அவர் ஒருத்தர் போவார்ல, அஜித்தரோட ஃப்ரெண்டு ஒருத்தர், பாண்டுருங்கன்னு நினைக்கிறேன். அப்ப அது போல நாம போ அப்படிதான் போகணும். ஏன்னா போறது என்ன ப்ராசஸ்ங்க, விண்சக்தி உள்ள இறக்கறதுக்கு போறோம். அது எப்படி போகணும், நீங்க எந்த அளவுக்கு பூமியா போறீங்களோ அந்த அளவுக்கு விண்சக்தி உள்ள இறங்கும். அலட்சியமா போனா இறங்காது. அது ஒரு திவ்யமா நல்லா நீட்டா கைகால் எல்லாம் கழுவிட்டு போய் ஒரு நாள் தூங்கி பாருங்க, எப்படி தூக்கம் வருந்துறீங்களா? கம்பல்சரி பல்லு வலக்கிட்டு போகணும். இறை சக்தி உங்களுக்குள்ள இறக்க போறீங்க அப்படி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அப்படி சொன்னா புரியும் இல்லையா? இறைவன் உங்களுக்குள்ள இறங்க போறான். சாமி வரப்போகுதுன்னு அப்படி சொல்றோம் இல்லையா? அப்ப இறைவன் கிட்ட நாம போறப்பவே அவ்வளவு பவரா இருக்கணும்னா இறைவன் நம்ம கிட்ட வரப்போறான். காந்தம் தானே இறைநிலை. அந்த இறை சக்தி நம்மளுக்குள்ள இறங்க போகுது. எப்படி திவ்யமா போகணும், அங்க போய் உட்காரணும். அவன் பாருங்க என்ன கருணைன்னு அவங்க கிட்ட, இந்த தோல் வழியா தான் அந்த வின் சக்தி பிரபஞ்ச சக்தி உள்ள இறங்கும். அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, இப்படித்தான் நம்ம படுத்திருப்போம், பார்த்தோம்னா அந்த பக்கம் உருண்டு கிடப்போம். இந்த கவுண்டமணி ஒரு படத்துல சொல்லுவார்ல, இங்க பூஸ் இங்க பூஸ் பேக்ல பூஸ் அப்படிங்கிற மாதிரி. நீ அவன் படுத்திருப்ப இப்படிதான் மல்லாக்கு படுத்து தூங்குறதுக்கு ஆரம்பிச்சோம்னா உடம்புல மேல் பகுதி ஃபுல்லா மல்லாக்குன்னா எப்படின்னா வானம் பார்த்த மாதிரி தலை வச்சு குப்பரை இல்லாம திரும்பி அப்படி படுக்கிறப்ப பிரபஞ்ச சக்தி ஃபுல்லா உடம்புல இறங்கும். பிரபஞ்ச சக்தி ஃபுல்லா இறங்கும். சார்ஜ் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் அப்படியே திருப்பி போடும். கொஞ்ச நேரம் குப்பரை போடும், கொஞ்ச நேரம் இந்த ரைட் சைடு கிடக்கும், கொஞ்ச நேரம் லெஃப்ட் சைடு கிடக்கும். இதெல்லாம் நீங்க என்ன எந்திரிச்சு நான் கொஞ்ச நேரம் ரைட் சைடு படுத்துக்கிறேன் கொஞ்ச நேரம் லெஃப்ட் சைடு படுத்துக்கிறேன்னு கவுண்ட் மணி மாதிரியே சொல்ல முடியும். அதுவே உருட்டி தள்ளிக்கும் உங்களுக்கு எங்கெங்க உள்ள எனர்ஜி ஏத்தனமோ எல்லா இடத்துலயும் எனர்ஜி ஏற்றி அங்கே இங்கே உருட்டி தள்ளி காத்தால எந்திரிக்க வச்சிடும். அவ்வளவுதான். எவ்வளவு அன்பும் கருணையும் பாருங்க, உருட்டி உருட்டி சார்ஜ் ஏத்துறான். அவ்வளவு பெரிய தெய்வீக விஷயம் அங்க நடந்துட்டு இருக்கு. இத பத்தி எந்த கவலையும் இல்லாம தூக்கத்தை ஒரு காசுக்கும் மதிக்காம எவ்வளவு கொடுமை பண்றோம் பாருங்க. அப்ப தூக்கம்ங்கிறது இறைவன் கொடுத்ததுல அற்புதமான விஷயம். உறக்கம், உறக்கத்தை மறுப்பதும் உறக்கத்தை மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாத ஒரு செய்தியா. அப்படி செஞ்சா என்ன நடக்கும், எல்லாத்தையுமே நடந்து போயிடும், எல்லாத்தையுமே நடக்கும். அப்ப அன்பர்களே ரொம்ப கவனமா இருங்க. உறக்கம் நம்ம வாழ்க்கையில மிக மிக முக்கியம். இன்னும் இதுக்கு மேல நிறைய முறைகள் எல்லாம் இருக்கு, அந்த அளவுக்கு டெப்தா போக வேண்டாம். போதும், இதை ஃபாலோ பண்ணோம்னா போதும். ஒரு தெய்வீகமான உறக்கத்துக்கு நம்ம போனோம்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்க. இதுதான் முறை. இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய முறைகள் இருந்தா அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது உழைப்புக்கு போயிடலாம். இன்னொரு 8 நிமிடம் நான் எடுத்துக்கிறேன், 8 ஒரு 10 நிமிடம் எடுத்துக்கிறேன். ஏன்னா தொடங்கினது கொஞ்சம் நீங்க பஞ்சபோதன அவர்தவம், அது நமக்கு ஒரு கிஃப்ட். என்னன்னா பஞ்சபோதன அவர்றதுக்கு அப்புறம் நம்ம ஸ்பீச் வருது, அதனால ஒரு நல்ல பவர்ஃபுல்லா உள்ள போகும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ஒரு 2 விஷயத்த முடிச்சிட்டோம்னா அடுத்த 2 விஷயத்த அடுத்த வாரம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். உழைப்பு
இந்த உழைப்புங்கிறது அதை பேசிட முடியுமா? சரி ஸ்டார்ட் பண்றேன், அது எந்த அளவுக்கு போகுதுன்னு பார்ப்போம். அப்போ உறக்கத்துல இந்த அளவுக்கு நம்ம நிறுத்திக்குவோம், அளவு முறை கண்டிப்பா அது ஃபாலோ பண்ணுவோம். இதுல ஏதாவது மாற்றம் இருந்தா தயவு செஞ்சு நம்ம மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி பண்ணுவோம். அன்பர்களே, நம்ம குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய நீங்க ஒரு 10 கோடி ரூபாய் சேர்த்தி கொடுக்கறதை விட, 10,000 கோடி சேர்த்தி கொடுக்கறதை விட 8 மணி 9 மணிக்கு தூங்குற பழக்கத்தை மட்டும் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா அவனை உலகத்துல யார் வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியாது. சத்தியமா சொல்றேன் நான், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல பழக்கங்கள் தான் நம்ம குழந்தைகளுக்கு உயிரே தவிர இந்த காசு பணம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாம இத்தனை சேர்த்து வச்சுட்டு ஒண்ணுமே பண்ணாம அளவு முறை இல்லாம நம்ம குழந்தைய வாழ விட்டுட்டு அத்தனையுமே போயிடும். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது கொடுங்க, 5 அளவு முறை குழந்தைய ஃபாலோ பண்ணி ஆகணும். அவங்க சொன்னா ஃபாலோ பண்ணிடுவாங்க, அவங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க. சரி, ரெண்டாவது உழைப்பு. இந்த உழைப்பு அப்படிங்கிறது நெருப்பு சக்தி உள்ள வர்றதுக்கான இடமே உழைப்பு தான். இப்ப உழைப்புல அளவுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 8 மணி நேரம் குறைஞ்சது, அதிகபட்சம் 12 மணி நேரம் நேரத்துல, இதுதான் அளவு. குறைஞ்சது 8 மணி நேரம் உழைக்கணும். அப்படித்தான் நம்ம முன்னோர்கள் உழைச்சான், அவங்களுக்கு நோயே வரல. பாட்டி வீட்டுல உழைச்சாங்க, தாத்தா காட்டுல உழைச்சாரு, நோயே வரல. அப்ப உழைப்பு நல்லா இருக்கணும், அதிகபட்சம் 12 மணி நேரம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உழைப்பே இல்லை, விஞ்ஞான கருவியால எல்லா உறுப்பும் மந்தமா போச்சு, பயன்படுத்தாத உறுப்பு இல்லாம போயிடும் வேற சொல்றாங்க. அப்ப கொஞ்ச நாள் நம்மளுக்கு எல்லா உறுப்புமே எல்லாம் போயிடும், கையை ஆட்டுறது இல்ல, காலு நடக்கிறது இல்ல, எதுவுமே செய்யறது இல்ல. இந்த விஞ்ஞானம் எதுக்கு வந்ததுங்கிறது நீங்க கொஞ்சம் யோசிக்கணும். தேவையான இடத்துல பயன்படுத்திக்கிட்டா நல்லது, தேவையெல்லாம் பயன்படுத்தினா ரொம்ப தப்பா போயிடும். அப்ப உழைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறைஞ்சது 8 மணி நேரம் கடினமா உழைக்கணும். எங்கெங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குமோ உழைங்க, நடந்து கொஞ்ச தூரம் போக முடியுமா போங்க, கொஞ்ச நேரம் டைம் இருக்கு, ஆட்டங்கள் ஆட்ட முடியும், அமைக்கல அரைக்க முடியும்னா பண்ணுங்க, துவைக்க முடியுமா துவைங்க. வாய்ப்பு நம்ம பயன்படுத்திக்கணும். ஒரு வாக்கிங் போடுமா, இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளியா மகிழ்ச்சி என்ன வச்சிருக்காங்கன்னா பயிற்சியாவது பண்ணிருங்க. ஏன்னா இந்த சூழல் வந்து ரொம்ப மாறிப்போச்சு. இந்த சூழல் மாறி போன காரணத்தினால என்ன பண்றோம்னா, இப்ப பயிற்சியாவது நம்ம கம்பல்சரி பண்ணிடணும். பயிற்சி பண்றதுங்கிறது உழைப்புல வந்து ஒரு மிகப்பெரிய இடத்த வந்து அது ஃபில்அப் பண்ணிடும். ஒரே ஒரு உடற்பயிற்சியை தெளிவா பண்ணிட்டீங்கன்னா உழைப்புல கிட்டத்தட்ட 50-60% வந்து நிரப்பிடும், அந்த உடற்பயிற்சியை நிரப்பிடும். இந்த உடலுக்கு தேவையான அத்தனை வெப்ப சக்தியும் பக்காவா கிரியேட் பண்ணி கரெக்டா கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து அது வந்து நிரப்பிடும். உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நிறைய பேர் நான் இதை சொல்றேன், பெரிய கேர் எடுத்துக்க மாட்டேறாங்க, அலட்சியமாவே இருக்கிறோம் நம்ம நிறைய இடத்துல. உழைப்புக்கு மதிப்பே கொடுக்கறது இல்லை. எங்க போனாலும் கக்கூஸ் போனா கூட வண்டி எடுத்துட்டு தான் போறோம். ஒரு 2-8 போனோம்னா எந்திரிக்கிறதே கிடையாது, உட்காந்த இடத்துல அப்படியே உட்காந்து நீ அது எடு நீ இது எடு, குழந்தையில போட்டு விரட்டி. நாம எடுத்தா நம்மளுக்கு நல்லது, குழந்தைய எடுத்தா குழந்தைக்கு நல்லது. இப்ப நம்மளே ஆஸ்பத்திரியில போய் இருக்கணும். அப்ப எந்த அளவுக்கு நம்ம உடலை வேலை வாங்க முடியுமோ வாழை வாங்க, அது கொஞ்சம் சோம்பேறியா தான் இருக்கும், ஆனா வேலை வாங்கணும். மதுரை சொல்லுவாங்க, உடம்ப அசைச்சு பழகணும், மனசை அசையாம பழகணும். நம்ம டெட் அகேன்ஸ்ட், உடம்ப அசையாம வச்சிருக்கிறோம், மனசை கண்டபடிக்கு அலைய வச்சுட்டு இருக்கோம். இதுதான் நம்ம வாழ்க்கையே. அப்ப உடம்புக்கு எவ்வளவு வேலை கொடுக்க முடியுமோ கொடுங்க. இப்ப காலையில மட்டும்தான் யோகா பண்ணுன்னு யாரு சொன்னா, சாயங்காலம் நான் ஃப்ரீயா இருக்கேன்னா கொஞ்ச நேரம் பண்ணுங்க. எந்த உறுப்பு ப்ராப்ளமா இருக்கோ அந்த பயிற்சி மட்டுமாவது பண்ணுங்க. ஒரு 2 சூரிய நமஸ்காரம் போடுங்க, ஒரு 10 தோப்புக்கரணம் போடுங்க, அதான உழைப்பு. அது கொடுக்கற அளவுக்கு தான் உடம்பு நல்லா இருக்குங்க. உழைப்பை நிறுத்த நிறுத்த, நேற்றுக்கு எங்க வீட்டுக்கு ஒரு பாட்டி வந்தாங்க, ஒரு 80-90 வயசு இருக்கும், என்ன வேலை செய்யறாங்க தெரியுங்களா, இன்னைக்கு வரைக்கும் அந்த 100 ரூபா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அவ்வளவு சுறுசுறுப்பு. அவங்க சொல்றாங்க, அவங்க கூட வந்த இன்னொரு அம்மா, அவங்களுடைய மருமகள், அவங்களே சொல்றாங்க, அங்க மாமியா மாதிரி நாங்களால செய்ய முடியாதுங்க, எல்லா நோயும் எங்களுக்கு இருக்குங்க. அந்த அம்மாவுக்கு ஒரு நோய் கிடையாதுங்க, ஒரு நோய் கிடையாது. 90 வயசு பம்பரமா இருக்காங்க, பழுத்த பழமா இருக்கிறாங்க. எப்படி முடியும்னா உழைப்பு, இன்னைக்கு வரைக்கும் அவனால உழைப்பு விட முடியல. வீட்டுலதான் அவங்க சும்மா இருக்க முடியாது, ஏதாவது துரு துருன்னு பண்ணிட்டு இருப்பாங்க, அதை செய்யறது இதை செய்யறது, நம்மளுக்கு அதை ஏதாவது செய்யணும்னா கஷ்டம். அப்ப இந்த உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க, நாமளே உழைக்கிறதுக்கு முக்கியம். எந்தெந்த இடத்துல உழைப்பை சேர்த்த முடியும்னு ஒரு நாள் லிஸ்ட் எடுக்கணும், நம்ம அதுக்கு தற்செயலை பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு எல்லாத்தையுமே உழைப்பை கட் பண்றதுக்கான சூழல் வந்து போச்சு. இப்ப பாக்குற 4 தோசை போடுறது அது பெரிய விஷயமா இருக்கு, நம்மளுக்கு மழையை போ கழுற மாதிரி இருக்கு. அப்ப எவ்வளவு வேலையை நம்ம முன்னோர்கள் பார்த்தாங்க பாருங்க. அப்ப நாம இன்னைக்கு வேலைங்கிறது வந்து நம்ம வாழ்க்கையை ரொம்ப குறைஞ்சு போச்சு. அப்ப வேலை இன்க்ரீஸ் பண்ணாம இந்த இடத்த ஃபில்அப் பண்ண முடியாது. உடற்பயிற்சி ஒரு 50-60% தான் யூஸ் ஆகும்.
ஒரு சிலர் சொல்றாங்க உடற்பயிற்சி எல்லாத்துக்கும் சரி, அப்படியெல்லாம் சரியாகாது. உடற்பயிற்சி மினிமம் உழைப்புக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துரும். நீங்க உடற்பயிற்சி பண்ணிட்டு ஒரு 12-16 மணி நேரம் சும்மாவே இருந்தீங்கன்னா உடம்புல கண்டிப்பா நோய் வரும். அப்ப உழைப்பை எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ, கொஞ்சம் எவ்வளவு முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் முதல் விஷயம். அப்ப உழைப்புல அளவு முறை, முறையில என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். பகல்ல தான் உழைக்கணும், இரவுல உழைக்க கூடாது. இந்த சிஸ்டம் சில அன்பர்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், வேற வழி இல்லை, இதுதான் சிஸ்டம். உண்மை உண்மையை தான் சொல்லி ஆகணும். எல்லாரும் செய்யறாங்கிறங்க சொல்ல முடியாது, பொய் உண்மைன்னு சொல்ல முடியாது. இரவுலதான் தூங்கணும், பகல்ல தான் உழைக்கணும், அதான் சிஸ்டம். சூரியன் வந்தா உழைப்பை தொடங்கணும், சூரியன் மறைஞ்சா உழைப்பை நிறுத்திடணும். இதான் இயற்கை வச்சிருக்கிற சிஸ்டம். நாம பணத்தாசியில பேராசியில லைட்டை கண்டுபிடிச்சு கரண்டை கண்டுபிடிச்சு நைட்டெல்லாம் வேலை பார்க்கறேன், ஷிப்டுக்கு வேலை பார்க்கறேன், வாங்கின மிஷினுக்கு 1 கோடி ரூபா போட்டு வாங்கியிருக்கிறேன், அதுக்கு நைட்டு போல வேலை பார்த்தா தான் முடியும்னா அது சிஸ்டத்தை உடைக்கிறோம், பாதிப்பை நிச்சயமா அனுபவிச்சுதான். சரி, அந்த மாதிரி சிஸ்டம் தான் வாழ்க்கைக்கு அமைஞ்சு போச்சுன்னா சிஸ்டத்தை மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. எத்தனையோ மாத்துறதுக்கு முயற்சி பண்றோம், அதையும் மாத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இல்ல வேற வழியே இல்லாட்டி அதுக்கு தகுந்த மாதிரியான நம்ம வாழ்க்கை முறையில இன்னும் கொஞ்சம் நிறைய சேஞ்ச் பண்ணணும். ஏன்னா உறக்கத்தையும் தொழிலையும் உழைப்பையும் மாத்தினீங்கன்னா உடம்பு அப்படியே நீ டெட் அகேன்ஸ்டா திரும்பி நின்னுக்கு உடம்பு. நீங்க இங்கிருந்து ஃபாரின் போய் செட்டில் ஆகுறவங்களையோ, ஃபாரின்ல நீங்க வந்து செட்டில் ஆகுறவங்களே பாத்தீங்கன்னா ஒரு 3-6 மாசத்துக்கு அவங்க படுற பாடு வந்து அவ்வளவு பாடு இருக்கு. இந்த உடம்பு அப்படி சிரமப்படும். நம்ம சர்வ சாதாரணமா உடம்பு போட்டு பழகிட்டு இருக்கோம், அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இரவுல மட்டும்தான் மெய்யன்பர்களே செரட்டோனின் மெலட்டோனின் நல்லா சுரக்குன்னு சயின்ஸ் சொல்லுது. அந்த தூக்கத்துலதான் அது நடக்குது. செரட்டோனின் மெலட்டோனின் தான் உடம்புல இருக்கிற அத்தனை ஹார்மோனுக்கு தலைமை ஹார்மோனா இருக்குதுங்கிறாங்க. அதுதான் உடல் நோய் மனநோய் அத்தனையுமே குணப்படுத்துதுங்கிறாங்க. அது இருட்டுலதான் சுரக்குங்கிறாங்க. வெளியே இருட்டா இருக்கணும், தூங்குற இடம் கருகும்னு இருக்கணும். நான் அந்த பாயிண்ட் சொல்லல, கருகும்னு இருக்கணும், அப்பதான் டீப் ஸ்லீப் வரும். இன்னைக்கு நிறைய பேர் நைட் லேம்ப்னு சொல்லி அவ்வளவு பவர்ஃபுல்லான லேம்பை போட்டிருக்கான், அது கண்ணை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். அன்னைக்கு தீபம் வச்சுட்டு தூங்குங்கன்னு சொன்னாங்கன்னா அன்னைக்கு பூச்சி புழுவெல்லாம் வந்துடும், கரண்ட் இல்லை, ஏதாவது வந்தது போனா ஒன்றும் தெரியாது. இன்னைக்கெல்லாம் என்ன இருக்கு, நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. அது பக்கத்து ரூம்லயோ இல்லை ஹால்லயோ வேற வேற இடத்துல நைட் லைட் போட்டு நம்மளை லைட்டா தெரியுற மாதிரி வைக்கிறனா வச்சுக்கலாம். கருக்கும்னு இருக்கணும், அப்பதான் செரட்டோனி மெல்டோனி ஆக்டிவேஷன் ஆகும். இல்லாட்டி அது ஆக்டிவேஷன் ஆகாது, லைட்டை போட்டே இருந்தோம்னா. அதனாலதான் பகல்ல தூங்க கூடாதுன்னு சொல்றோம், நைட்டை உழைக்க கூடாதுன்னு சொல்றோம். அதுக்கான டைமிங் வந்து நம்ம இப்ப மாத்திக்கிறோம் நிறைய. அப்ப உழைப்பு ரொம்ப கவனமா இருக்கணும், முடிஞ்ச வரைக்கும் உடல் உழைப்பை கொண்டு வர முயற்சி பண்ணணும். காலை மாலை பயிற்சிகளை நல்லா எடுபடணும். இந்த அளவுக்கோல உழைப்பை நிறைவு பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். உழைப்பு ஏன் இவ்வளவு முக்கியம்னா, உடம்புக்குள்ள ஓட்டங்கள்ல நிணநீர் ஓட்டம்னு ஒரு ஓட்டம் ஓடுது. நிணநீர் ஓட்டம்னு ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் மாதிரி நிணநீர் ஓட்டம்னு ஒரு ஓட்டம் ஓடுது. அந்த ஓட்டத்துக்கு வந்துங்க புஷிங் சிஸ்டம் கிடையாது. அதாவது ஹார்ட்டை புஷ் பண்றதுக்கு, அந்த ரத்தத்தை புஷ் பண்றதுக்கு ஹார்ட் இருக்கிற மாதிரி, லங்ஸை காற்றை புஷ் பண்றதுக்கு இருக்கிற மாதிரி அதுக்கு புஷ் பண்ற சிஸ்டம் கிடையாது. அது அங்கங்க ஜங்ஷன் மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொல்றாங்க. அதுக்கு உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அப்பதான் நிணநீர் ஓட்டம் நல்லா ஓடுங்கிறாங்க. அந்த நிணநீர் ஓட்டம் எந்த அளவுக்கு நல்லா ஓடுதோ அந்த அளவுக்கு தான் கழிவுகள் உடம்புல இருந்து வெளியேறுங்கிறாங்க. நல்லா உழைக்கிறவங்களுக்கு பாருங்க, உடம்புல இருக்கிற கழிவெல்லாம் வியர்வையில கழிவு வெளியேற்ற உறுப்புகள்ல பக்காவே வெளியே போயிடும், சூப்பரா வெளியே போயிடும், கழிவே நிக்காது அவங்க உடம்புல. அந்த அளவுக்கு கழிவு நீக்க நடைபெறும். நீங்க உதாரணத்துக்கு நான் அடிக்கடி சொல்றது, இந்த கட்டட வேலை பாக்குறவங்க பாருங்க, அவங்க ட்ரிங்க்ஸும் சாப்பிடுவாங்க அதிகமா, ஆனா கடுமையான உழைப்பு இருக்கும், அவங்களுக்கு பெரிய பாதிப்பு வராது. அது கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், உள்ள பாதிப்பு நடக்கும், சுத்தமா வராதுன்னு சொல்லல, சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கும். ஏன்னா வெயில்ல போட்டு கட்டினமா அந்த உடலை போட்டு தட்டி எடுத்துருவாங்க வேலை. அப்படி வேலை செய்யறப்ப என்ன ஆகும்னா, அந்த உடம்புல அந்த அந்த கெட்டதே குடிச்சிருந்தாலும் அதுல இருக்கிற விஷத்தையெல்லாம் உங்க உடம்பு வெளியே தள்ளுற காரணம். அப்ப உழைப்பு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் வந்து அற்புதமா வேலை செய்யும், உறுப்புகள் மிக அற்புதமா வேலை செய்யும். உழைப்பே அதுக்குதான், உறுப்புகள் நல்லா வேலை செய்யும், உடம்புக்கு கழிவுகள்ல அற்புதமா வெளியேறும், உடம்புக்குள்ள வெப்ப சக்தி பக்காவா கிரியேட் ஆகும், உடம்புல இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாம் பர்ஃபெக்ஷன் ஆகும். உழைக்க உழைக்கத்தான் ஓட்டங்கள் சீர்படும் உழைக்கும் பொழுது, உழைக்கும் பொழுது. அப்ப அந்த அளவுக்கு உழைப்பு நம்ம குறைச்சதுதான் இன்னைக்கு வாழ்க்கையில இவ்வளவு துன்பத்துல ஆட்பட்டு இருக்கோம். உழைப்பை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும், அப்பதான் உடம்புல
வெப்பம் என்கின்ற தன்மை, கழிவு நீக்கம் என்கின்ற தன்மை நமக்கு வந்து சிறப்பா இருக்கும். உறக்கம் அதிகமா போனோம்னா பல நோய்கள் வரும். உறக்கம் கம்மியா போனா எனர்ஜி கம்மியா வரும்னு. உறக்கம் அதிகமா போனா செல்கள் எல்லாமே மந்த செல்கள் ஆயிரும். மந்த செல்களா மாறி போச்சுன்னா அதை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டம். இந்த தூங்கி பழகணும் மாத்திரது ரொம்ப கஷ்டம். இல்ல மந்தமாவே தெரியும், எப்ப பார்த்தாலும் தூக்க மயக்க மப்பு மந்தமாவே தெரியும். அது எந்த வேலைக்கும் ஆகாது. செல்கள் எல்லாம் செயலிருந்து டார்மன் செல்ஸ் ஆயிரும் உடம்பு செல்களை. தூக்க அளவுக்கு மேல போனா அது மாதிரி ஒண்ணு கொடுமை ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப அளவா இருக்கணும். அதே மாதிரி உழைப்புல அளவுக்கு அதிகமா போனீங்கன்னா என்ன ஆகும்னா மொத்த எனர்ஜி வெளியே போயிடும். ஓவர் டைம், ஓவர் உழைப்பு உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்றோம் இல்லைங்களா. ஓடி 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 உழைத்து 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 உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் போயிடும். அப்ப ஜீவகாந்தம் மிக அதிகமா செலவாச்சுன்னா உடம்பு வந்து இழைக்கிறக்க ஆரம்பிச்சு, உடம்புக்கு உள்ள இருக்கிற சக்தி எடுத்து நம்ம உழைப்பு கொடுக்கற ஆரம்பிச்சிடும். அந்த தூக்கத்துல எடுத்த மாதிரி அப்ப உடம்புக்குள்ள இருக்கிற பல உறுப்புகள் வந்து டேமேஜ் ஆகிறக்க ஆரம்பிச்சு. அப்ப உழைப்பு உறக்கம் ரெண்டு மட்டும் பேசியிருக்கோம். அளவு கரெக்டா இருக்கணும், எக்ஸ்ட்ரா போகக்கூடாது, கம்மியா போகக்கூடாது. முறை, அதற்குன்னு இயற்கையில சில முறைகள் இருக்கு, அந்த முறைகள்ல தான் அதை நம்ம வச்சுக்கணும். இன்னொன்னு முக்கியம் ஒன்ன சொல்லி நிறைவு பண்ணுவோம், 49:50 முடிச்சிருவோம். என்னன்னு சொல்லுங்க. அலட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப 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 நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமான விஷயம். எதுக்கெடுத்தாலும் அலட்சியம், அது உறக்கம் உழைப்பு கிடையாது. எல்லா இடத்துலயும் அலட்சியம் தெரியும், நல்லா இத பண்ணாதப்ப தப்புன்னு தெரியும், இருந்தாலும் அலட்சியம். அலட்சிய மனோபாவம் ரொம்ப அதிகம் நம்ம கிட்ட. சாப்பாடு சாப்பிட்றதுல இருந்து தூங்குற வரைக்கும் அலட்சியம் அலட்சியம் அலட்சியம். தயவு செஞ்சு அன்பர்களே, மனித வாழ்க்கையில துன்பத்திற்கு காரணம் மூணு மகிழ்ச்சி சொன்னாங்க. ஒன்னு அறியாமை, ரெண்டாவது அலட்சியம், மூணாவது உணர்ச்சிகள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்னு அறியாமை, ரெண்டாவது அலட்சியம். அறியாமை எவ்வளவு துன்பத்தை கொடுக்குமோ அலட்சியம் அதை விட துன்பத்தை கொடுக்கும். மூணாவது உணர்ச்சி வயம். ஆன்மீகத்துல மிகப்பெரிய எதிரி பாத்தீங்கன்னா அலட்சியம் தான். சின்ன சின்ன விஷயத்துக்குள்ள நம்ம அலட்சியம் பண்றோம். அது சின்ன விஷயம் இல்லை, அதெல்லாம் பெரிய விஷயம். அந்த அளவுல எதையும் மறுக்காம எதையும் மிகுக்காம அளவு முறையோட இந்த வாரம் நமக்கான டார்கெட் என்னன்னா உறக்கத்தையும் உழைப்பையும் பர்ஃபெக்ட் பண்றோம். எச்சா இல்ல கம்மியா இல்ல, முறையா பண்ற அளவுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்த வாரம் உணவு உடலுறவு எண்ணம் என்கின்ற டாபிக்கை கொஞ்சம் ஆழமா பார்த்தலாம். மிக்க நன்றி. எல்லாம் வல்ல அருட்பேர் ஆற்றல் கருணையினால் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அனைத்து மனித தெய்வங்களும் அவர்களுடைய அன்பு குடும்பமும் இறையுணர்வு அறநெறி கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன்மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறையுடைமை எனும் பேறு 16 பெற்று போற்றலுக்கும் தோற்றலுக்கும் வாழ்த்துக்களை கூறி மறைவிளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து மனையறத்தின் ஒளிவிளக்காய் வளமோங்கி வாழ்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. மிக்க மகிழ்ச்சி. 100% மகிழ்ச்சி அது தாண்டி போயிட்டே இருக்கு. காயகல்பம் 2 சொன்னாங்க, அது இன்னைக்கு முதல் நாள்லயே இனி ஏகப்பட்ட வருமாட்டம் நம்மளுக்கு தகவல் ஐயா நிறைய சொன்னாங்க. மெயினா என்னன்னா பழைய பாட்டு ஒன்று இருக்கு, தூங்காதே தம்பி தூங்காதே எம்ஜிஆர் பாட்டு ஒன்று இருக்கும். இப்ப ஐயா என்ன சொல்றாருன்னா தூங்குங்க தூங்குங்கிறார். அவரு ஏன் தூங்க வேண்டாம், தூங்காம விட்டீங்கன்னா என்னென்ன பிரச்சனை எல்லாம் சொன்னாங்க. இப்ப தூங்கினா என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பாட்டுல கேட்டீங்கன்னா நீ தூங்குனா என்னத்தையெல்லாம் இழந்துறத அப்படின்னு வரும். இதுல வந்து தூங்குனா என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது ஐயா சொன்னாங்க. மெயினா பாத்தீங்கன்னா இது எல்லாம் ஐயா சொன்னதுக்கெல்லாம் ஒரே ஒரு ஆப்ஷன் தான், உடற்பயிற்சி தான். காலையில என்ன கலந்துட்டீங்கனாலே போதும், அதுல எல்லாமே நீ காலையில என்ன செய்யறீங்களோ அது எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி விட்டுரும். உடற்பயிற்சியில நம்மளுடைய நினைநீர் சுரப்பிகள் என்ன சொல்றது ஐயா முத்தையா சொன்னார் இல்லைங்களா, அந்த 7 சக்கரங்கள் நாளமில்லா சுரப்பிகள். நம்ம உடற்பயிற்சியில நாளமில்லா சுரப்பிகளுடைய எல்லாத்தையும் சரி பண்ணது. அது எவ்வளவு பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. 9 மையம் மட்டும் தவம் பண்ணா மட்டும் இல்லைங்க, உடற்பயிற்சி செஞ்சாலே நாளமில்லா சுரப்பிகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்புறம் காயகல்பம் பண்ணீங்கன்னா உணவுல சரி பண்ணிடும், தூக்கத்தை சரி பண்ணிடும், தியானம் பண்ற காலையில. அப்ப இந்த காலையில வகுப்பு நீங்க அட்டன் பண்ணாலே அன்னைக்கு பகல்ல நீங்க வேலை செஞ்சாலும் சரி சாப்பிட்டாலும் சரி நீங்க நைட்டு தூங்குறது எல்லாத்தையும் சரி பண்றது இந்த காலையில. அதேதான் மெயினா நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு ஐயா சூப்பரா சொல்லியிருக்காங்க. நேரம் கருதி, ஏன்னா அடுத்த நிகழ்வு இருக்கிறதுனால நம்ம நேரம் கருதி நிறைவு செய்து கொள்வோம். ஐயா அவர்களை வாழ்த்துவது நமது கடமை. அனைவரும் துரிய நிலைக்கு வந்துடலாங்க.
பேராசிரியர் மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் மதன்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். பேராசிரியர் மதன்குமார் ஐயா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீளாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.